கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆண்டவர் அன்றைக்கு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்த இயேசு இன்றைக்கும் அதரிசனமான அவருடைய கால்களோடு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறார். Jesus Christ on that day he went about all the cities and lands and villages. Even today that invisible God with his feet is moving in the city and in this land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஆண்டவருடைய கால்கள் இந்த தேசத்தில் சுற்றி நடந்து கொண்டிருந்தபடியினால்தான் இப்படி ஒரு விசுவாச வீடு இங்கே வந்திருக்கிறது. Because without the feet of Jesus which is invisible did move in this land or in this city, we have a faith home here. இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் காணப்படும்படியாக இந்த தேசத்தில் உள்ள சுற்றிலுள்ள எல்லா கிராமங்களில் உள்ள ஜனங்களை நேசித்தபடியினால் ஆண்டவர் நமக்கு இப்படி ஒரு ஊழியத்தை இந்த தேசத்தில் தந்திருக்கிறார். Because Lord loved the people of this land or this village, God has given us this ministry in this place. இந்த நாட்களுக்கு பிறகு இந்த ஊழியங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். May the Lord bless us more. கர்த்தர் நமக்கு ஒரு விசாலமான இடத்தை தந்திருக்கிறார். God has given us a big place here. அவருடைய அர்த்தம் என்னவென்றால் இது நிறைய ஜனங்களை தரப்போகிறார் என்ற அர்த்தம். The meaning of that is that God is going to give us many souls. நம்முடைய ஊழியம் முழு விசுவாசத்தில் கர்த்தரை மாத்திரம் நம்பி சார்ந்து செய்கிற ஊழியம் என்று உங்களில் பலருக்கும் நன்றாக தெரியும். Many of you know that our ministry is a ministry of faith. இங்க இருக்கிற ஒவ்வொன்றும் எந்த தனிப்பட்ட மனிதனுக்கும் சொந்தமானதல்ல. All the things which are present here does not belong to anyone. எல்லாம் எதை கேட்டாலும் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லத்தான் தெரியும். We all know that whatever you ask of us, we can say that it was given by God. ஏனென்றால் ஊழியம் கர்த்தருடையது. Because ministry belongs to God. அதனால் இந்த ஊழியத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தரே கொடுத்து கொண்டிருக்கிறார். Therefore whatever is essential God himself give for us for this ministry. ஆண்டவர் நமக்கு தந்த இந்த இடத்துக்காக நமக்கு தந்த விசுவாச வீட்டுக்காக ஆண்டவர் நமக்கு தந்த ஊழியர்களுக்காக இந்த தேசத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஜனங்களுக்காக இந்த நாட்களுக்கு பிறகு இன்னும் ஆண்டவர் தரப்போகிற ஏராளமான ஜனங்களுக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய சமூகம் இந்த நாட்களில் நமத்தில் நிறைவாக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் உண்டுவோம். ஸ்தோத்ரம் தோதராம் 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 தோதராம். ஆண்டவர் நம்மோடு பேசி இந்த கால வேளையில் நமக்கு தேவையான அவருடைய ஆலோசனைகளை தரும்படியாக நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அருமையான நல்ல இயேசுவே, நாங்களும் நன்றியோடும் துதிக்கிறோம். சுவாமி, நீர் அல்லவா எங்களை ஆண்டவர் இந்த அசுத்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரையும் நீர் எங்களை நடத்தி வந்தீர். அதற்காக நன்றியோடும் துதிக்கிறோம். இனிமேலும் ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டியதான நம்முடைய வழிகளை எங்களுக்கு தெளிவாய் நீர் சொல்லிக் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை அழைத்தவர், உண்மை இல்லவர் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை பிரயோஜனமாக இருக்கிறவைகளை எங்களுக்கு போதித்து நீர் வரும்போது வெற்றியோடு உமை காண்கிற அந்த நாள் வரைக்கும் நீர் எங்களை காத்துக்கொள்ள முடியும் கர்த்தருக்கரத்தில் தருகிறோம். இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசு. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து அந்த சகோதரிக்குள்ள போராடி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவியை அந்த சகோதரியை விட்டு அகற்றி ஒரு நிரந்தரமான விடுதலையும் இளைப்பாறுதலையும் கர்த்தர் கொடுக்க வேணும். எத்தனையோ பேர் இந்த நாட்களில் வந்து விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். இந்த சகோதரியையும் கூட கர்த்தர் விடுதலையாக்க முடியாது. ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க முடியாது. எல்லாரும் ஒருமுன்னப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. சகோதரிக்காய் ஆமே ஆண்டவரே, பாவங்களை சாபங்களை சுமந்து சிலுவையில மறித்து ஜீவனை கொடுத்தீர கர்த்தாவே. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லையே. ஆமே ஆண்டவரே, கல்வாரியில் இந்த சகோதரிக்காக எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதன்படி கர்த்தாவே பூரண இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்
கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து உடைய இலைப்பாறுதலால் நிரப்பி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. முதலாவது சங்கீதத்தை எடுத்து வாசிப்போம். Let's read Psalms 1. சங்கீதக்காரரின் புத்தகம் முதலாம் சங்கீதம். Psalms 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதறை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 150 சங்கீதங்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். We can see 150 psalms being written. இந்த முதல் சங்கீதத்தில் முக்கியமான சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். We can find here the important truth being mentioned in Psalms 1. ஒவ்வொரு வசனத்திலேயும் ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி வருகிறார். Each and every word has its own importance in it which God reveals us. நான் பல சந்தர்ப்பங்களில் யோசித்தது உண்டு. In many occasions I have thought 150 சங்கீதங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த முதல் சங்கீதத்தில் முதல் வார்த்தையே துன்மார்க்கன் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதே, வேறு ஒரு வார்த்தை இல்லையா என்று நான் யோசித்ததுண்டு. Many a times I have thought there are 150 psalms being written, but in Psalms chapter 1 it is written in the very first word about starting with wicked. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆம், அதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், the thing that we have to think upon this, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே. Walk not in the counsel of the ungodly. இந்த முதல் வசனம் ஒரு தேவனுடைய மனிதன் இந்த பூமியிலே எப்படி ஜீவிக்க வேண்டும் என்ற தெளிவான ஒரு ஆலோசனையை நமக்கு கொண்டு வருகிறது. A man of God, how he must live in this world, this first verse clearly gives him a counsel regarding it. அது ஒரு வேறுபாட்டை நமக்கு காட்டி கொடுக்கிறதாக இருக்கிறது. It shows a separation for us. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், walk not in the counsel of the ungodly, பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், nor standeth in the way of sinners, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருக்க வேண்டும். We should not sit in the seat of the scornful. இங்கே மூன்று முக்கியமான கூட்டத்தை குறித்து இந்த முதல் சங்கீதத்தில் படிக்கிறோம். In this first Psalms we can read about three important group. ஒரு மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு வர வேண்டுமானால், அவனுடைய முடிவு ஒரு நல்ல முடிவாக காணப்பட வேண்டுமானால், முதலாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில கை கொள்ள வேண்டிய காரியம் ஒரு வேறுபாடு. If a man has to be blessed or if he has to attain a good end, the first thing which he has to follow is this. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. He should not walk in the counsel of the ungodly. இன்றைக்கு ஆலோசனை தான் அநேக ஜனங்களுடைய ஜீவியத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. Today counsel perishes many souls. ஆதி மனிதர்களாகிய ஆதாம் ஏவாளை கவனித்து பாருங்கள். Consider the former man Adam and Eve. இந்த நாட்களில் நாம் யாருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறோம்? In these days whose counsel do we hear and walk? நாம் யாருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறோமோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பொறுத்துத்தான் அவர்களிடத்திலிருந்து ஆலோசனைகள் வரும். அந்த ஆலோசனையின்படி நாம் நடக்கும்போது நாமும் கூட நம்முடைய ஜீவியத்தில் அப்படிப்பட்டவர்களாக மாறுவோம். As the people are, so shall the counsel be. When we shall hear the counsel from the persons, according to what state they are, we shall walk. ஒரு துன்மார்க்கனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனைகள் அது ஒரு துன்மார்க்கமாகத்தான் இருக்கு. A counsel from the ungodly shall be ungodly or wicked. ஏனென்றால்
மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். பிகாஸ் த திங் விச் ப்ரொசீட்ஸ் அவுட் ஆஃப் ஹார்ட் ஷால் டிஃபைல் எ மேன். அந்த மனிதன் ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனா இருந்தால் தேவனுக்கு ஏற்ற ஆலோசனைகளை அவன் சொல்லிக் கொடுப்பான். இஃப் தட் மேன் ஷால் ஃபியர் காட் ஹி ஷால் கிவ் கவுன்சில் டு ஃபியர் காட். அவன் தெய்வ பயமில்லாத ஒரு துன்மார்க்கனாக இருந்தால் அவனுடைய இருதயத்திலிருந்து வருகிற ஆலோசனைகள் அது ஒரு துன்மார்க்கமான ஆலோசனைகளாகத்தான் இருக்கும். இஃப் தட் மேன் ஹஸ் நோ ஃபியர் ஆஃப் காட் இன்ஸ்டெட் இஃப் ஹீஸ் அன்காட்லி ஆல் த கவுன்சில் விச் ஹி கிவ்ஸ் ஷால் பி அன்காட்லி. ஒரு பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கிறதோ அகப்பையில அதுதான் வெளியே வரும். Whatsoever is inside a vessel, out of a spoon shall come what is inside. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Through the fullness of your heart, mouth speaketh. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் வாய் வெளியே கொண்டு வரும். Whatsoever is found in our hearts, which shall be brought forth out of our mouth. நீ ஒரு துன்மார்க்கனாக இருந்தால் உன்னுடைய வாயில வருகிறதெல்லாம் துன்மார்க்கத்துக்கு ஏற்ற ஆலோசனைகளும் வார்த்தைகளும் தான் வரும். If you are ungodly, all the words and counsel which you give shall be ungodly. ஆதி மனிதர்களாகிய ஆதாமையும் ஏவாளையும் கவனித்து பாருங்கள். Consider the former man Adam and Eve. ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் அவர்களோடு பேசி அவர்கள் நடக்க வேண்டிய வழியை சொல்லிக் கொடுத்துக் கொண்டே வருகிறார். Each and every day God gave them counsel. In the cool of the day God did meet them and give them counsel and give them counsel unto them. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் இந்த குறிப்பிட்ட தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை நீங்கள் புசிக்க கூடாது. God told, thou shall not eat of the fruit of the tree of knowledge and good, knowledge and evil. அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லிக் கொடுக்கிறார். That was the counsel which God gave. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். You can eat of the fruit of life. சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். Thou can eat everything of the fruit. ஆனால் இந்த நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மரம் இருக்கிறதே அதை நீ புசிக்க கூடாது. But of the tree of knowledge of good and evil thou shall not eat of it. இந்த தோட்டத்தில் எப்படி ஆதாமும் ஏவாளும் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லிக் கொடுத்தார். As to how Adam and Eve had to walk in the garden, God gave them good counsel. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? But what did they do? எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னாரோ அதைத்தான் செய்ய முடியாக அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்து விட்டார். Which God forbidden from them did they do that? ஏவாளின் மூலமாக ஆதாமு வஞ்சிக்கப்பட்டார். Through Eve, Adam was deceived. அந்த ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்? How was Eve deceived? ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு அப்படியே நடந்து கொண்டிருந்தால் அந்த ஆதி மனிதர்கள் விழுந்து போக மாட்டார். If they would have hearkened to all the counsel which God gave them, they would have not fall. ஆனால் துன்மார்க்கனாகிய முதல் துன்மார்க்கன் பிசாசு அவனுடைய ஆலோசனையை அவள் கேட்டு அது நிமித்த நஷ்டப்பட்டு போனார். The first wicked was Satan. Hearkening unto the counsel of Satan, they did fall. இந்த கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரோ? Did God say that thou shall not eat of the fruit? ஆமா எங்களுக்கு சொன்னார். Yes, God told us. நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். God told, on the day that thou shall eat, thou shall die. நீங்கள் சாவதில்லை. Thou shall not die. நீங்கள் அதை புசித்தால் ஆண்டவரை போல மாறி விடுவீர்கள். If thou shall eat, thou shall be changed like God. ஆண்டபடியினால் நீ புசிக்க கூடாது என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிவிட்டார். Therefore God has told you not to eat. நீங்கள் இதை புசித்தால் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். If you shall eat, your eyes shall be open. இப்படி தவறான ஆலோசனையை சொல்லிக் கொடுத்தால் அந்த ஆலோசனைக்கு அந்த ஆதி மனுஷி கீழ்ப்படிந்த போது அவள் கேட்டு போனார். Such a wrong counsel was given by Satan unto Eve, and when Eve obeyed it, they did fall. ஆனால் அதே நேரத்தில் தாவீது ராஜாவை கவனித்து பாருங்கள். In the same occasion see David the king. ஆண்டவரே உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி. Lord lead me according to your counsel and in the end let me come unto your glory. 73வது சங்கீதம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Psalm 73 verse 24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில ஏற்றுக்கொள்வீர். Thou shall guide me with thy counsel
And afterward receive me to glory. அப்போ ஆண்டவருடைய ஆலோசனைகள் மட்டும்தான் முடிவிலே ஒரு மனிதனை மகிமையில கொண்டு வந்து நிறுத்தும். Only the counsel of God in the end shall bring a man unto glory. அவர் வேறு எந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்தாலும் அந்த மனிதனுடைய முடிவு பரிதாபமாக இருக்கு. If he shall take heed unto any other counsel, his end shall be wretched. ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவுதான் நன்றாக இருக்க வேண்டும். The better than the beginning should be the end of a man. ஏனென்றால் இந்த பூமியிலே நம்முடைய முடிவு எப்படி இருக்கிறதோ அதுபோலதான் நம்முடைய நித்தியத்திலே நம்முடைய துவக்கமும் நம்முடைய ஆயுசு நாட்களும் காணப்படும். As the end shall be upon this earth, so shall be our start and our glory shall be upon the heaven. ஒரு மாணவன் பரீட்சை எழுதும் போது அந்த ஆனுவல் எக்ஸாம் அந்த கடைசி பரீட்சையை அவன் எப்படி எழுதி எப்படி மார்க் எடுக்கிறானோ அதை பொறுத்துதான் அவனுடைய அடுத்த வருஷ படிப்பு அமையும். When a student writes an exam according to the last exam, how he writes, can he step forward into the next class? முடிவுதான் நன்றாக இருக்க வேண்டும். His end should be better. ஆனபடியினால் ஒரு மனிதனுக்கு நல்ல முடிவு வேண்டுமானால் அவன் தேவ ஆலோசனைக்கு கீழ்படிய வேண்டும். If a man need a good end, he has to hearken unto the counsel of God. அவன் ஒரு ராஜாவாக இருந்தான். There was a king. அவனுக்கு பல அறிவு இருந்தது. He had many wisdoms and knowledge. ஆனாலும் கூட ஒரு குழந்தையை போல தாழ்த்தி, ஆண்டவரே உமது ஆலோசனையின்படியே என்னை நடத்தும், வேற எந்த வல்லமையும் என்னை நடத்த விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும், முடிவிலே நான் மகிமையில் வந்து சேருவேன் என்று ஜெபிக்கிறான். He prayed like a babe saying, Lord, you have to guide me in thy counsel at the end that I might receive a glory. அவன் ஆண்டவருடைய ஆலோசனைகளை தான் நாம் இந்த வேதம் முழுவதிலேயும் காண்கிறோம். In the scripture portion we can find the counsel of God. நாம் நடக்க வேண்டிய வழியை, மனிதர்கள் நடக்க வேண்டிய வழியை தான் இந்த வேத புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. The Bible teaches us the counsel or gives us the counsel in which the man has to walk. இந்த வேத வசனங்களுக்கு ஒரு மனிதன் நடுங்கி அதுல என்ன எழுதியிருக்கிறதோ அதை அப்படியே கை கொள்வானால் அவருடைய முடிவு மகிமையாக இருக்கும். If a man shall tremble before the word of God and shall walk according to all the words which has been mentioned, his end shall be a glorious one. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். Mark the perfect man, his end shall be glorious. பல கஷ்டங்கள் பாடுகளை இந்த பூமியில் அவன் அனுபவித்தாலும் ஒரு தேவனுடைய மனிதன் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறவன் இந்த பூமியில பல கஷ்டங்கள் நஷ்டங்களை அனுபவித்தாலும் அவன் முடியும் போது அவனுடைய முடிவு மகிமையாக இருக்கும். If a man of God shall pass through various sufferings and afflictions in his life, his end shall be glorious if he shall fear the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமியில பல பாடுகள் கஷ்டத்துக்குள்ள தான் போனார். Even Jesus Christ passed through various sufferings and afflictions. ஆனால் எல்லாரும் அவருடைய முடிவை அன்றைக்கு கவனித்துக் கொண்டிருந்தார்கள். Everybody were looking after the end of Jesus Christ. அவர் தன்னுடைய அவர் முடிவு நேரத்தில் தன்னுடைய ஆவியை தன்னுடைய பிதாவுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தார். At the end of his time he surrendered his spirit into the hands of his father. பிதாவே என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். Father, I surrender my spirit into your hands. அவருடைய முடிவு நேரத்தை கவனித்துக் கொண்டிருந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமார். Centurion who saw his end told truly he is the son of God. அன்றைக்கு இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். All the people who were there were astonished. ஸ்தேவானை எல்லாரும் கல்லெறிந்தார்கள். All people stoned at Stephen. ஆனால் அவன் மரிக்கும் போது எவ்வளவு அழகாய் மரித்தான் என்று பாரு. See how he died at the last. கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். Lord Jesus Christ, I surrender my spirit into your hands. பல கஷ்டத்தின் ஊடாக போனாலும் அவருடைய ஆவி முடிவிலே ஆண்டவருடைய கையில் போய் சேருகிறது. Though they did pass through various difficulties, their spirit at last reached into the hands of God. யாருடைய ஆவி அதை தந்த தேவனிடத்தில் போய் சேருகிறதோ அதுதான் மகிமையான நல்ல முடிவு. Whosoever spirit shall reach unto God, who gave that spirit is a glorious end. நீங்கள் இந்த பூமியில எப்படி வேணுமானாலும் இருக்கலாம்.
You can live whatever way you want in this world. ஒரு வசதி இல்லாமல் ஒரு ஏழை குடிசை வீட்டில் இருக்கலாம். You can be in a hut as a poor man. காலமெல்லாம் வாடகை வீட்டிலே இருந்து அப்படியே தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கலாம். All through your days you might be in a rented house and complete your years. சொந்தமா பெரிய மாளிகை வீடு கட்டி அதுல நீங்கள் வாசம் பண்ணலாம். You can build your own house and dwell therein. காலமெல்லாம் நடந்தே பிரயாணம் பண்ணலாம். All through your days you may walk and journey. நல்ல வாகனங்களிலே பிரயாணம் பண்ணலாம். Or you might travel in a vehicle. ஆனால் எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு முடிவு உண்டு. But everybody have an end at one day. அந்த முடிவு மகிமை ஆயிராவிட்டால் நாம் இந்த பூமியில ஜீவித்ததெல்லாம் வேஸ்ட். If that end is not glorious, all the life that we lived on this world is a waste. ஆனபடினால் இந்த பூமியில நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றது விஷயம் அல்ல. ஒரு நல்ல முடிவை நோக்கி முன்னேறுகிறோமா என்பதை தான் ஒவ்வொரு நாளும் நாம் கவனிக்கிறேன். How we are in this world is not important. Are we stepping forward or are we stepping forward in the right way is essential. பிரசங்கியின் புத்தகம் 4 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், If you shall read Ecclesiastes chapter 4, அங்கே ஒரு விசேஷமான தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். We can read about a peculiar word. இனி ஆலோசனையை கேளாத அவன் ராஜாவாக இருந்தாலும் அவன் கிழவனாயிருந்தாலும் அவனை விட ஏழையும் ஞானியுமாக இருக்கிறதான மனுஷனுடைய நிலைமையே வாசி என்று நான் பார்க்கிறேன். We read in the 13th verse, Better is a poor and a wise child than an old and foolish king who will no more be admonished. 13th வசனத்தை வாசிங்க. இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாக இளைஞனே வாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் ராஜாவாக இருக்கலாம். He might be a king. கிழவனாக நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதனாக இருக்கலாம். He might be an experienced old man. ஆனால் நீ தேவனுடைய ஆலோசனையை கேட்காவிட்டா நீ ஒரு மூடன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லு. The scripture says if you shall not take heed to the counsel of God, Thou art a fool. நீ ஏழையா இருக்கலாம், பிரச்சனையே இல்ல. You might be a poor, it is not a matter. நீ கொஞ்ச வயதுள்ள இளைஞனா இருக்கலாம், பிரச்சனை இல்ல. You might be a young man of a little age. நீ தேவனுடைய ஆலோசனையை கேட்டா நீ உன்னுடைய முடிவுதான் நல்ல முடிவு. If you are admonished by God or if you shall take heed unto the counsel, your end shall be glorious. ஏனென்றால் இந்த பூமியில நம்ம எவ்வளவு வசதியா இருந்தாலும் இதுல ஒரு துளி கூட நம்மோடு கூட பரலோகத்துக்கு வரப்போகிறது இல்ல. How much ever rich you might be in this world, even a jot of it cannot come to the kingdom of God. நீங்க போகும்போது இந்த பூமியை விட்டு போகும்போது நீங்கள் சம்பாதித்ததுல ஒரு 5 paisa, 1 paisa கூட உங்க கூட கையில நீங்க கொண்டு போக முடியாது. When you shall depart out of this earth, even a 5 paisa which you have earned, you cannot take. இந்த பூமியில இருக்கும் போதெல்லாம் நீங்க பிறந்ததுல இருந்து மரிக்கிற வரைக்கும் கட்டினதெல்லாம் பட்டு புடவையா இருக்கலாம். ஆனால் போகும்போது ஒரு சாதாரண விலை குறைந்த ஒரு துணி கூட நீங்கள் கொண்டு போக முடியாது. From the day you were born until your death, perhaps you would have worn a silk sari. At the end of your stage, you shall be wearing just an ordinary one. நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், Only one thing which we had to hear, cannot take. நாம் தேவனுடைய ஆலோசனையில் நடந்து கொண்டிருக்கிறோமா? Are we walking in the counsel of God? இந்த பூமியில ஜீவிக்கிற நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிறோமா? In all the days that we live in this life, are we walking according to the counsel of God? இல்லாவிட்டால் தேவனுடைய வழியை விட்டு விட்டு நம்முடைய சொந்த ஆலோசனையில, இல்லாவிட்டால் நம்முடைய நண்பர்களுடைய ஆலோசனையில, இல்லாவிட்டால் ஒரு துன்மார்க்கருடைய ஆலோசனையில, அல்ல வேற மனுஷர்களுடைய ஆலோசனையில நடக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க. We have to examine ourselves whether we are walking according to our counsel or according to the wicked or according to any other person, not taking heed unto the counsel of God. நாம் எப்படிப்பட்ட யாருடைய ஆலோசனையில நடந்து கொண்டிருக்கிறோம்? In whose counsel do we walk? நீ தேவனுடைய ஆலோசனையை கேட்டு தேவ மனிதர்கள் மூலமாக தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நீ நடப்பாயானால் ஒரு நாள் உனக்கு உண்டு, உன்னுடைய முடிவு மகிமையாக இருக்கும். If you shall walk according to the counsel of God or according to the people of God, your end shall be glorious. அன்றுபடினால் தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீங்கள் கானானுக்கு போகும்போது நான் சொன்ன இந்த
வழிகளை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் நீங்கள் சாயக்கூடாது. Therefore Jesus when Lord told unto the people of Israelites saying when you shall enter into Canaan thou shall not turn towards your right or towards your left. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்டு, பெந்தகோஸ்தக்காரர்கள் உண்டு, வாரம் முழுவதும் தங்களுடைய சொந்த வழியில நடந்து வலது பக்கம் இடது பக்கம் ரொம்ப தூரமா போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயில்ல வந்து விழுந்துருவாங்க. There are many Christians, Pentecostal people who shall walk according to their ways. They shall turn towards their left, towards their right. But on Sundays they come to the church. வாரம் முழுவதும் கெட்ட நண்பர்களோடு பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய ஆலோசனையின்படி அவர்களோடு ஒத்து போகிறது. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கோயிலுக்கு வந்து விட்டார். All through the days they shall walk according to the counsel of the wicked and they shall have all the link with the bad communion, bad people. But on the Sundays they shall come to the church. முதல் சங்கீதத்திலே முதல் வார்த்தையே துன்மார்க்கன் என்று ஆரம்பிக்கிறது. The first word in Psalms 1 it starts with ungodly. யாருடைய ஆலோசனையில் இந்த நாட்கள்ல நடந்து கொண்டிருக்கிறாய்? In whose counsel do you walk? உன்னை நடத்துகிற மனிதர்கள் யார்? Who are the people who lead you? அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? Are they saved? அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? Is their sins forgiven? அவர்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களா? Are they the people who fear God? அவர்களிடத்தில் தேவனுடைய ஆவி இருக்கிறதா? Do they have the spirit of God? அவர்கள் எல்லா அசுத்தங்களையும் விட்டு விலகி ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்களா? Are they the people who separate themselves from all uncleanness and live? அவர்கள் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவர்களாக இருக்கிறார்களா? Are they the people who love holiness? அப்படிப்பட்டவர்களா இருந்தால் அவர்களோடு உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள். If they are such people who you can have fellowship with them. அவர்களிடத்தில் தேவனுடைய ஆலோசனை இருக்கும். They have counsel of God. தேவனுடைய மனிதர்களிடத்தில் தேவனுடைய ஆலோசனை இருக்கிறது. The people of God shall have the counsel of God. ஆனபடியினால்தான் பரிசுத்த பவுல் முதலாம் கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் இப்படி சொல்கிறார். Therefore Saint Paul writes to 1 Corinthians chapter 6. உங்களுக்குள்ளே சண்டைகளும் யுத்தங்களும் நடக்கிறது, ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறீர்கள், அது எவ்விதத்திலும் தவறாக இருக்கிறது. நீங்கள் சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறது எவ்விதத்திலையும் தவறாக இருக்கிறது. It is a fault that he quarrel with one another. நீங்கள் உங்களுக்கு வழக்குகள் பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் உலகத்தில் இருக்கிற அநீதக்காரரிடத்தில் ஏன் போகிறீர்கள்? Why do you go into the judges of this world when he have a small matters against you? அதைவிட சபையில இருக்கிறவங்கல்ல ஒரு அற்பமா எண்ணப்பட்ட ஒரு கடைசி விசுவாசிய பார்த்து அவனிடத்துல போ, அவன் தேவ ஆலோசனையை சொல்லிக் கொடுப்பான். You shall go into the least of the believer and if you shall go into him he shall counsel you. அவன் ஒரு பெரிய ஜட்ஜா இருக்கலாம், ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், அவன் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனா இருந்தால் அவனிடத்துல தேவ ஆலோசனை இருக்காது. Perhaps he might be a judge or he might be an officer. He shall not have a counsel of God if he is not saved. அவன் ராஜாவாக இருக்கலாம், ஆழ்ந்த அனுபவம் உள்ள ஒரு கிழவனாக இருக்கலாம், அவனிடத்தில் தேவ ஆலோசனை இருக்காது. Perhaps he might be a king, an old man full of experience, but he shall not have the counsel of God. சபையில் அற்பமா எண்ணப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒரு சாதாரண விசுவாசியினிடத்தில் போய் கேள், அவன் கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு சொல்லிக் கொடுப்பான். The mean person in the church, the least of all the believers, if you shall go and ask him, he shall counsel you. வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6:4. இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமா எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். சபையிலே அற்பமோ எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். You have to appoint the light esteemed in the church. அவர்கள் தேவனுடைய ஆலோசனையை சொல்லிக் கொடுப்பார்கள். They shall teach you the counsel of God. அவர்களிடத்தில் கர்த்தருடைய ஆலோசனை இருக்கும். They shall have the counsel of God. அருமையானவர்களே, இந்த பூமியில் ஜீவிக்கிற நமக்கு மிக மிக முக்கியமானது, அவசியமானது தேவனுடைய ஆலோசனை. Beloved ones, we who are living in this world, the important thing that we need is the counsel of God. ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வார்கள். There is an adage which is told in Tamil. நீ யாருன்றத உன்னை பற்றி எனக்கு சொல்லவே வேண்டாம், உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு, உன்னை பற்றி முழு காரியத்தை நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. They will say, you no need to tell who you are, you tell your friend and I shall get all the information concerning you from that friend. ஏனா உன்னுடைய ஃப்ரெண்டு போலதான் நீ இருப்ப அப்படின்றது பொதுவான ஒரு கருத்து. Because the common knowledge is that as your friend is, you shall be.
நீ குடிக்கிறவனா இல்லையானு நீ உன்ன பத்தி எனக்கு சொல்ல வேண்டாம் உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு நீ யாருன்றதை நான் சொல்லிடுறேன் யூ நோ நீட் டு சே வெதர் யூ ட்ரிங்க் ஆர் நாட் யூ டெல் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஷால் ஜட்ஜ் ஹூ யூ ஆர் ஆரவடினால் பிரியமானவர்களே Therefore, dear beloved, இந்த நாட்களில் நாம் யாருடைய ஆலோசனையில் நடக்கிறோம் In these days, in whose counsel do we walk? நாம் யாரோடு நம்முடைய ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம் With whom do we have the fellowship? நீ ரட்சிக்கப்படாத ஒரு துன்மார்க்கனோடு உன்னுடைய ஐக்கியத்தை வைத்திருக்கிறாயா Are you having a fellowship with the wicked who is unsaved? அவனோடு அடிக்கடி பேசி பழகுகிறாயா? Do you have communication with him and have fellowship with him? நீ ஒரு நல்ல முடிவை பெற முடியாது. You cannot receive a glorious end. உடனடியாக அவனை விட்டு நீ உன்னை வேறுபடுத்துகொள். Immediately you have to separate from him. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடுவோம். For one minute let us all close our eyes. நன்றாக நிதானித்து பாருங்கள். Let us examine ourselves. யாருடைய ஆலோசனையின்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? According to whose counsel do we walk? நம்முடைய நண்பர்கள் யாராக இருக்கிறார்கள்? Who are our friends? யாரோடு நாம் நெருங்கின தொடர்பு கொள்கிறோம்? With whom do we have a close relationship? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? What type of person he is? அவர்கள் ரட்சிக்கப்படாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, பாவ மன்னிப்பு பெறாத ஒரு மனிதனாக இருந்தால் அவனிடத்தில் தேவ ஆலோசனை இருக்காது அவனை விட்டு நீ உன்னை வேறுபடுத்திக்கொள். If they are the people who are unsaved, who doesn't know about Jesus, they shall not have counsel of God. You have to separate from there. இரண்டாவது, பாவிகளுடைய வழியிலே நீ நில்லாதே. Secondly, not standeth in the ways of the sinners. ஒருவன் பாவம் செய்கிறான் என்று உனக்கு நன்றாக தெரிந்தால் அவனோடு உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளாதே. If you come to the knowledge that he commits sin, you should not have any relationship with him. நான் அவனோடு பழகி அவனை திருத்திடுவேன் சொல்லி முரட்டுத்தனமான பதில் சொல்லாதே. You should not give a tantrum message saying, I shall change him. நீ ஒரு கிணற்றில் விழுந்து கிடக்கிற ஒரு மனிதனை ஒரு சேற்றில் விழுந்து கிடக்கிற மனிதனை நீ போய் சேத்துல விழுந்து ஒரு காலம் தூக்க முடியாது. A man who is fallen in the well and a man who is in the miry clay, you cannot go and fall into the well and in the miry clay and take him out. ஒரு குருடனுக்கு குருடன் வழி காட்ட முடியாது. For a blind cannot show the way. ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது ஒரு பள்ளத்தில் போய் விழுந்து விடுவார். They both shall fall into a pit. அப்படியினால் ஒரு பாவியை பாவி திருத்த முடியாது. Therefore a sinner cannot change a sinner. ஒரு பாவிக்கு ஒரு பாவி ஜாமீன் கொடுக்க முடியாது. A sinner cannot give ஒரு பாவிக்கு ஒரு பாவி ஜாமீன் கொடுக்க முடியாது. A sinner cannot give an assurance unto a sinner. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. In police station they shall not accept it. ஒரு திருடனை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ள. For example, consider they have to hold of a thief. யாராவது வந்து ஜாமீன் கொடுத்தா அந்த திருடனை விடுகிறேன் என்று சொல்வார். If they shall give a bill, they shall say they will leave him. நான் ஜாமீன் கொடுக்க வருகிறேன்னு சொல்றவன் இதுக்கு முன்னால பல திருட்டு கேஸ்ல மாட்டிக்கிட்டு இன்றைக்கும் பயங்கர திருடனா இருக்கிறவன் அவனை நம்பி இவனை ஜாமீன் கொடுப்பாங்களா? Will they give him a bail if he is a greater thief than him? ஆனபடியினால் நீ பாவிகளுடைய வழியில நில்லாதே. Therefore you should not stand in the ways of the sinner. அவர்களை விட்டு உன்னை வேறுபடுத்துகொள். You have to separate from the sinners. நீ உன்னை வேறுபடுத்திக்கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து ஆண்டவரிடத்தில் போராடு தேவன் உதவி செய். You have to separate from them and you have to pray and strive before God and God shall deliver them. முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நாம் ஒரு பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். First of all we have to search after a preservation for our spiritual life. உனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நீ மற்றவர்களை நேசித்து நான் அவர்களை விடுவிக்க போகிறேன் என்று போகாத. Do not go seeking after others that I shall deliver them without having a preservation for your life. அப்படிதான் இன்றைக்கு சிலர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போகிறார். Likewise many go to gain souls. போனியா போனே பிடிச்சியா பிடிச்ச கொண்டு வா வரமாட்டேன்றான் சரி நீயாவது வா என்னையும் விட மாட்டேன்றான் அப்படித்தான் சிலர் இன்றைக்கு பாவத்தில் சிக்கிக் கொள்கிறார். Many are entangled in sin. If you ask them whether you went, they say yes. And if you say, are you coming, they shall say yes. But come, if you shall ask them, they shall not come. நீ நன்றாக இருக்கிற மனிதன் குடிகாரனோடு உன்னுடைய பழக்கத்தை வைக்காதே. If you are a good man, you should not have any relationship with the drunkard. இல்ல நான் அவனை திருத்திடுவேன் என்று சொல்லாதே. Do not say, I shall change him. உன்னால் திருத்த முடியாது. திருத்துகிறது தேவன்தான். You cannot change him. It is God who shall change him. இல்ல நான் அவனோடு பழகி திருத்திடுவேன். You shall say, I shall mingle with him and change him. நீ அப்படி சொல்லிக்கொண்டு போவாயானால் கொஞ்ச நாட்களுக்குள்ள அவன் ஒரு நாளைக்கு அவன் ஒரு லிட்டர் குடிச்சா நீ ரெண்டு லிட்டர் குடிக்கிற ஆளா மாறிடுவேன்.
After a short while, if he might be a person who drinks 1 liter, you might be a person who shall drink 2 liters. At last, even you cannot come, neither shall he come. In a Christian life, life of separation is very much important. You should not walk in the counsel of ungodly. You should not stand in the ways of the sinners. You should not sit in the seat of the scornful. You shall also become a mocker. Many do not have assurance regarding the truth. They do not have any assurance regarding the salvation. They do not have any assurance regarding Jesus. They do not have any assurance regarding Holy Spirit. Because of that, they mock. Therefore, you have to separate from them. You have to separate from yourself that we do not have any relationship as a church and as an individual. Therefore, you have to separate from there. உபதேசத்தை குறித்து பரிசுத்தாவியை குறித்து ஒரு மனிதன் கர்த்தருடைய வருகையை குறித்து பரியாசம் பண்ணுகிறான் என்றால் உடனடியாக நீ அவனை விட்டு உன்னை வேறு பிரித்துக் கொள்ள. If a man shall mock regarding the church, regarding the Holy Spirit, regarding the coming of the Lord, immediately you have to separate from him. உன்னை வேறு பிரித்து வைத்துக் கொண்டு நீ தேவ பக்தியுள்ள மனிதர்களோடு உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்காக போராட. You have to separate yourself, having fellowship with the godly ones. You have to strive in the presence of God for them. இந்த மூன்று பேரோடு இல்லாவிட்டால் இந்த மூன்று ஆவிகளை வைத்துக் கொண்டு நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறலாம் என்று யோசிக்க கூடாது. We should not think having these three spirits we can grow spiritually. முதலாவது இவைகளிலிருந்து ஒரு மனிதன் தன்னை வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும். First of all, a man has to separate from these things. வேதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் கவனித்து பாருங்கள். Consider all the blessed in the scriptures. அவர்கள் எப்போது ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? When they were blessed. அவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட போதுதான். When they were separated. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போது ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? When were Israelites blessed? எகிப்தை விட்டு பிரிந்து வந்த பிறகுதான். When they came out of Egypt. ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், நீ எகிப்திலிருந்து 3 நாள் பிரயாண தூரம் போ. God commanded them, you have to go a 3 days journey from Egypt. அப்பொழுதுதான் நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன். Then alone I can come in your midst and dwell. எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவர்கள் எவ்வளவு கத்தினாலும் கதறினாலும் போராடினாலும் தேவன் அவர்கள் மத்தியில் வந்து வாசம் பண்ணவே இல்லை. Until the days they were in Egypt, how much ever they strived, they cried before God, God never came and dwelt in their midst. நீ பாவத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி போராடாதே. Keeping sin in you, don't strive before God saying, God, you have to bless me. ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தா இதெல்லாம் நான் விட்டுறேன்னு சொல்லாதே. Don't say, Lord, if you shall bless me, I shall leave all these things. எனக்கு ஒரு நல்ல வேளை ஆண்டவர் கொடுத்தா நான் குடி பழக்கத்தை விட்டுறேன் அப்படி சொல்லாதே. You should not say, if God shall give me a good job, I shall leave the habit of drinking. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ அதை விடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதி. You have to live it, then God shall bless you. எங்கே வேறுபாடு உண்டோ அங்கேதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க இறங்கி வருகிறார். Where the life of separation is, there shall God come to bless you. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகுதான் தேவன் அவர்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணினார். When the people of Israelites came out of Egypt, Lord came and dwelt in their midst. ஆபிரகாம் எப்போது ஆசீர்வதிக்கப்பட்டார்? When was Abraham blessed? அபிரஹாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். God looking unto Abraham told, I am going to bless you. நீ உன் தேசத்தை விடு. You have to leave your nation. உன் ஜனத்தை விடு. You have to leave your people. உன் தகப்பன் வீட்டை விட்டு விடு. You have to leave the house of your father. அவர்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். They are idolaters. நீ அவர்களை விட்டு விட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். You have to leave that and go into the place which I show thee, then will I bless you. ஆபிரகாம் இந்த சத்தத்தை கேட்டபோது உடனே கீழ்ப்படிந்தார். When Abraham heard these words, immediately he hearkened. ஆதியாகமம் 12 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். Read Genesis chapter 12. ஆதியாகமம் 12 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசி. Genesis chapter 12 from verse 1 onwards. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்
ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு எப்போது கொடுப்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணினார்? When did God promise such a great blessing for Abraham? நீ அந்நிய ஜனங்களோடு இருந்து கொண்டு விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களோடு இருந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை செய்கிறவர்களோடு நீ இருந்து கொண்டு கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்றால் எங்கிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்? If you are living among the strangers and idolaters and the people who delight not in God, and if you shall ask unto God, God bless me, how he can bless you? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் ஒருபடி ஒரு இடத்தை குறிப்பிடுகிறார். God appoints a place where God might bless you. நீ உன் தேசத்தை விடு, ஜனத்தை விடு, தகப்பனை விட்டு விட்டு விடு, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. God says you have to leave your country, kindred and your father's house and go into the land which I show you. நீ எகிப்தை விட்டு வெளியே வா. You have to come out of Egypt. வனாந்தரத்துக்கு வா, நான் அங்கே வாசம் பண்ணுவேன். You have to come into wilderness, there will I dwell. கர்த்தர் தன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அழைக்கிறார். If God has to bless, he calls that man into a particular place. ரூத் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டார்? When was Ruth blessed? ரூத் வந்து ஒரு மோவாபிய ஸ்திரீ. Ruth was a Moabite. அங்கே மோவாப் தேசத்தில் இருக்கிற வரைக்கும் அவள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. Until she was in Moab, she was not blessed. அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழே வந்தபடினால் உனக்கு நிறைவான பலன் உண்டாகட்டும். Because you have come under the shadow of the Lord of hosts of Israel, he shall have much blessings. மோவாபை விட்டு அவள் எருசலேமுக்கு வந்த பிறகுதான் ஆசீர்வதிக்கப்பட்டாள். When she came out of Moab unto Jerusalem, she was blessed. எருசலேம் தேவ மனிதர்கள் கூடி ஆராதிக்கிற இடம். Jerusalem is a place where people of God gather and worship God. தேவன் அங்கே வாசம் பண்ணுகிற இடம். It is the place where God habits. இதைத்தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் காமிக்கிற ஒரு இடம் இருக்கு, அங்கே போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். This is what God told unto Abraham, go into the land which I show you. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் காண்பிக்கிற இடம் எது? What is the place which God shows in the New Testament time? ஆண்டவர் உன்னை அழைக்கிற இடம் எது? Where is the place which God calls you? ஆண்டவர் உனக்கு காட்டுகிற எருசலேம் எது? Which is the Jerusalem which God shows unto you? அதுதான் சபை கூடுதல். It is the gathering of the church. அப்போஸ்தலருடைய உபதேசமும் அன்யோன்யமும் அப்பம் வைக்குதலாம். It is the doctrine of the apostles, breaking of bread and steadfastness. முதல் நூற்றாண்டு காலத்தில் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது இயேசுவை கொலை செய்ததான அந்த ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். இவருடைய வார்த்தை அவருடைய இருதயத்தை குத்தி பிளந்தது. In the first century when Peter was preaching, all the people who killed Jesus were besides them. When he preached, the word pricked their heart. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். They asked him, what we must do? நாங்கள் பெரிய தவறு செய்து விட்டோம். We have committed a great mistake. அந்த பரிசுத்தரை நாங்கள் கொலை செய்து விட்டோம். We have killed that holy one. இனி நாங்கள் தப்புறதுக்கு என்ன வழி சொல்லி கொடுங்க. What is the way to escape? Teach us. பேதுரு சொல்லி கொடுத்த வழியை கவனித்து வா. Consider the ways which the Peter taught them. நீ முதலாவது மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு ஞானஸ்நானம் பெற்று. First of all, repent and be baptized. பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளுங்க. You have to receive the Holy Ghost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்து சொல்லுகிறதை கவனித்து பாருங்க. Next, consider. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கொள். You have to save yourself from this untoward generation. அப்போஸ்தலரோடு போய் உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக்கொள். You have to have fellowship with the apostles. அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Then God shall bless you. அதான் நடக்க வேண்டிய வழின்னு சொல்லி கொடுக்கிறார். This is the way which he taught. அப்ப இந்த பூமியில ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் நடக்க வேண்டிய வழியை அவன் அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவர் காட்டுகிற வழி இதுதான். This is the way which God shows that a man might be blessed in his ways. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கொள். Save yourself from this untoward generation. மாறுபாடுள்ள சந்ததினா யாரு? Who are the untoward generation? கர்த்தருடைய வசனங்களை விட்டு விலகி ஜீவிக்கிறவர். The people who separate themselves from the word of God. பாவ மன்னிப்பை பெறாமல் தங்களுடைய பாரம்பரியத்திலே சொந்த வழிகளில நடக்கிறவர்கள். They are the people who have not received the remission of sin, walking according to their own traditions. அவர்களை விட்டு விலகு, உன்னை ரட்சித்துக்கொள். You have to separate and save yourself. இந்த அனுபவம் இல்லாதவர்களை விட்டு விலகு.
People who do not have such an experience, you have to separate. அவர்கள் வியாதி வந்தா கர்த்தரை நம்புகிறதில்லை. When they fall sick, they do not believe God. அவர்கள் பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்கிறதில்லை. They do not separate themselves from sin. அவர்களுக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தால் ஆண்டவரை நம்புறதில்லை, மனிதர்களை நம்பி போகிறார்கள். When striving and problems come, they do not seek after God, rather men. அவர்களுக்கு பண கஷ்டம் வந்தால் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறதில்லை, வட்டிக்கு பணம் கொடுக்கிறவங்க யார் என்று தேடி போகிறார். When they have ought in the money, they do not seek after God, rather go into the people who lend. இவர்கள் எல்லாம் மாறுபாடு உள்ள சந்ததிகள். They are untoward generation. தேவன் ஆவியா இருக்கிறார், அவர்கள் கையினால், மனிதருடைய கையினால் உண்டான தெய்வத்தை வழிபடுகிறவர்கள். God is a spirit, but they are the people who worship God made out of hands. இவர்கள் மாறுபாடுள்ளவர்கள். They are untoward. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். The temple of God should be holy. மனிதனுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். The body is the temple of God. இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற ஒன்றையும் அனுபவிக்க கூடாது. We should not experience the things which defile our body. இந்த சரீரத்தை குறித்து, இதனுடைய பரிசுத்தத்தை குறித்து கவலை இல்லாமல் தங்களை தீட்டுப்படுத்தி ஜீவிக்கிற அவர்கள் மாறுபாடுள்ள சந்ததி. The people who do not have any care concerning their body and defiling their body, they are the people who are untoward generation. மாறுபாடு என்று சொல்லும்போது அது ஒரு ஆழமான அனுபவத்தை காட்டுது. Life of separation is a deeper experience. ஒரு விசுவாசி விசுவாசிகள் மத்தியில கூட தன்னை வேறுபடுத்திக் கொண்டு ஜீவிக்க. A believer has to have a life of separation amongst the believers. ஒரே நிலம்தான், நல்ல நல்ல நிலம், அதுல மூன்று வகையில பலன் உண்டாகிறது. Only one good ground, but he shall attain a fruit in three diverse ways. சில விதை 30 ஆக பலன் கொடுக்கிறது. Some seeds shall bring forth 30. சில விதை 60 ஆக கொடுக்கிறது. Some shall bring forth 64. சில விதைகள் 100 ஆக பலன் கொடுக்கிறது. Some shall bring forth 100-fold. நிலம் ஒன்றுதான். The ground is one. ஆனால் அதிலே விதைகள் கொடுக்கிற வித்தியாசத்தில் பலன் இல்ல, வித்தியாசம் இருக்கு. But there are differences in the fruit which is yielded by the seed. ஒரே சபைதான், ஆனால் இதிலே பலன் கொடுக்கிறதுல வித்தியாசங்கள் இருக்கு. It is only one church, but fruit experience, there are divisions in it. சிலர் 30 ஆக பலன் கொடுக்கிறார்கள். Some shall give 34. சிலர் 60 ஆக பலன் கொடுக்கிறார்கள். Some shall give 64. சிலர் 100 ஆக பலன் கொடுக்கிறார்கள். Some shall give 100-fold. 100 ஆக பலன் கொடுக்கிற வெளிப்படுத்துதல் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் 30 ஆக பலன் கொடுக்கிற ஒரு விசுவாசியோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டு எப்போதும் ஜீவித்துக் கொண்டிருந்தால் ஒரே சபைதான், ஒரே சத்தியத்தை கேட்கிறவங்க தான். அப்ப அவர்களை விட்டு இவர்கள் தங்களை வேறுபிரித்துக் கொண்டு ஜீவிக்காவிட்டால் இவன் எப்படி 100 பலன் கொடுக்க முடியும்? A man who has a revelation regarding the 100-fold experience, if he shall have relationship with a person who gives 30-fold, how he can grow? ஆரம்பத்தினால் ஒரே சபையாயிருந்தாலும் சபைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வெளிப்படுத்துதலுக்கு ஏற்ற விதத்தில் உங்களை வேறுபிரித்துக் கொண்டு ஜீவிக்க வேண்டும். Though you might live in a single church, according to your revelation, you have to walk. எல்லாரும் விசுவாசிகள் தான் என்று சொல்லி எல்லாரோடும் சேர்ந்து விளையாடக்கூடாது. We should not go and have relationship saying everybody you are believers. அதன் மத்தியிலே உனக்கு ஒரு வேறுபாடு தேவை. In the midst, you need a separation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு தேவனுடைய மனிதன் சொன்னார், ஊழியக்காரங்க கூட ஊழியக்காரர்கள் மத்தியில தன்னை வேறுபிரித்துக் கொள்ள வேண்டும். A man of God told, even a servant of God should separate among the servant of God. வேறுபாடு என்று சொல்லுவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான முக்கியமான ஒரு சத்தியம். A life of separation is a truth which is essential for a man. ஆனபடியினால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாது. Therefore you should not walk in the counsel of the ungodly. பாவிகளுடைய வழியில் நில்லாதே. You should not stand in the ways of sinners. பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. You should not sit in the seat of the scornful. இந்த மூன்று கூட்டத்தாரை விட்டு உன்னை வேறுபிரித்துக் கொள். You have to separate from three groups of people. அப்பொழுதுதான் தேவனை நீ ருசிக்க முடியும். Then alone you can taste God. அப்பொழுதுதான் தேவனோடு உனக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகும். Then alone you can have fellowship with God. அப்பொழுதுதான் தனிப்பட்ட முறையில் தேவனை நீ ஆழமாக அனுபவிக்கலாம். Then alone you can experience God personally. வேறுபாடு இல்லாவிட்டால், if you do not have separation, வேறுபாட்டின் அளவுக்கு தகுந்தது போலதான் ஒரு மனிதன் ஆண்டவரை அனுபவிக்க முடியும். According to the separation experience of your separation, he can experience God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளை. Dear child of God. நான் உன்னத பாட்டின் புத்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம். In Song of Solomon we read. அங்கே ராஜ ஸ்திரீகள் இருக்கிறார்கள். There are queens. கன்னியர்கள் இருக்கிறார்கள். There are virgins.
ஆனால் அதன் மத்தியில் என் புறா என்று ஆண்டவர் ஒரு கூட்டம் பேரை குறித்து சொல்லுகிறார். Among them, God calls one group of people as dove. மற்றவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. There are many there. ஆனால் என் புறாவும் உத்தமியோ ஒருத்தியே. He says, my dove, my undefiled, is but one. ஆண்டவர் எப்படி அந்த ஜனத்தின் மத்தியில் ஒரு புறாவை பிரித்தெடுக்கிறார் என்று பாருங்க. Consider how God separates one dove among so many people there. வாசியுங்கள். 6:9 உன்னத பாட்டின் புத்தகம் 6:9 என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை அவள் தன்னை ராஜஸ்ரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு கண்ணியருக்கு தொகையில்லை என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord ஆனபடியினால் நீ ஒரு புறாவாக ஒரு உத்தமியாக ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நீ ஜீவிக்க You have to be a dove undefiled after the heart of God. ஒரே சபையா இருந்தாலும் சபைக்குள்ள ஒரு வேறுபாடு அவசியம் தேவை. You might be in a single church, but you need a separation in the midst of the church. ஒரே அழைப்புக்குள்ள அழைக்கப்பட்டதான ஊழியக்காரர்களா இருந்தாலும் ஊழியக்காரர்களுக்குள்ள உனக்கு ஒரு வேறுபாடு தேவை. You might be called in a calling in the midst of a single church, but you need a separation among the servants of God. உனக்கு கிடைத்திருக்கிற வெளிப்படுத்துதலுக்கு ஏற்ற விதத்தில் உன்னை வேறுபடுத்திக் கொண்டு நீ ஆண்டவரோடு நெருங்கி நெருங்கி முன்னேறி கொண்டு போக According to the revelation you have to separate yourself and draw nigh unto God இயேசு கிறிஸ்து எல்லா ஜனத்தை விட்டு 70 பேரை தன்னுடைய சீஷர்களாக பிரித்தெடுத்தார் Jesus Christ separated 70 for himself from among a group of people அவர்கள் மத்தியிலிருந்து 12 பேரை பிரித்தெடுக்கிறார் Amongst them God separated 12 அவர்கள் மத்தியிலிருந்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டு அவர்கள் மத்தியிலிருந்து 3 பேரை பிரித்தெடுக்கிறார் God called them apostles from among them God separated 3 எங்க போனாலும் அவர்களை தான் கூட்டிக் கொண்டு போகிறார் Wheresoever he went he did take those 3 அந்த 3 பேர்ல ஒரு விசேஷமான மனுஷன் உண்டு அவனை தன்னுடைய மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்கிறார் Among the 3 there was one special one he did take him upon his breast மற்றவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்ல Others did not have such a privilege. அப்படினால் வேறுபாடு ஒரு மனிதனுக்கு மிக அவசியம். Therefore, separation is very much essential. நீங்கள் ஒரே இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேறுபாடு தேவை. Though you are in a particular place, in a single place, separation is essential. நாம் எந்த அளவுக்கு தேவனை பிரியப்படுத்தும்படி இந்த பூமியில நம்மை வேறுபடுத்திக் கொண்டு ஜீவிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவனுக்கு நமக்கு இடையில ஒரு ஐக்கியம் உண்டா How much extent we desire to please God and separate ourselves that much extent we shall receive this life ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம் For 1 minute let us all close our eyes இப்பொழுது கேட்ட இந்த வசனத்தின்படி நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று நம்மை நாமே நிதானித்து பாருங்க Let us examine ourselves according to the words which we have heard now in which state are we என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது With whom do I have my fellowship? இந்த நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களோடு பழகிக் கொண்டிருக்கிறேன் In these days, with whom do I have my relationship? ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வெளிப்படுத்துதலுக்கு ஏற்ற விதத்தில் என்னை வேறுபிரித்துக் கொண்டு ஜீவிக்கிறேனா? Am I separating myself according to the revelation which God has given me? நிதானித்து பாருங்கள். Let us examine. ஒரு நிமிடம். For a moment. நம்மை நாம் நிதானிப்போமா? Let us examine ourselves. நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் If we shall examine ourselves, we shall not be judged. இந்த பூமியில நிதானித்து அறியாமல் வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்லி எல்லாவற்றையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய முடிவு பரிதாபமாக இருக்கும் If we shall not examine ourselves and think whatsoever we see white is milk, our state shall be wretched. கர்த்தர் உனக்கு பரிசுத்த ஜீவியத்தை குறித்து நல்ல வெளிப்படுத்தல் தந்திருக்கிறாரா Has God given you a good revelation regarding holiness? நீ எப்படி உன்னை வேறுபிரித்துக்கொண்டு உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் உன்னோடு பேசி இருக்கிறாரா? Has God spoken unto you how you have to separate yourself? அதுக்கு தகுந்தாற்போல் உன்னை வேறுபிரித்துக்கொண்டு ஜீவிக்கிறாயா? Are you separating according to it and living a lie? பலமுறை கர்த்தர் உன்னை எச்சரித்தாரே. In many occasions God did warn you. தேவ சமூகத்துக்கு வந்தபோது தீர்க்கதரிசனத்தின் மூலம் கர்த்தர் உன்னோடு பேசினாரே. When you came to the presence of God, God did speak through prophecy. ஆண்டவர் உனக்கு சொப்பனம் கொடுத்தாரே. God gave you dreams.
அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்திருக்கிறாயா? Did you obey for it? இல்லாவிட்டால் உன்னுடைய வேறுபாட்டை நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். Or otherwise you are losing your life of separation. நம்மை நிதானித்து நம்மை வேறுபடுத்திக் கொள்வோம். Let us examine ourselves and separate. ஒரு புதிய ஆழமான ஒரு ஜீவியம் செய்யும்படியாக இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரோடு நெருங்கி வருவோம். In this afternoon time let us make a determination to lead a deeper life. இவ்வளவு நாட்கள் நீ அவருக்கு கீழ்ப்படியவில்லை, இன்றைக்காயிலும் இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உன்னை வேறு பிரித்துகள். These many days you did not hearken unto him, at least now this afternoon hearken unto his voice and obey. இந்த நாட்களுக்கு பிறகு அதிகமாய் தேவன் உன்னோடு இடைபட போகிறார். After these days God shall come and have fellowship with you. ஆண்டவருடைய சத்தத்தை இன்னும் அதிகமாக நீ கேட்க போகிறாய். You are going to hear the voice of God. அவர் அவரிடத்தில் இருக்கிற உச்சிதகளில் மேலானவைகளை உனக்கு தரும்படியாக அவர் உன்னை வேறு பிரிக்கிறார். In order to give the chiefest among the things which he has, he shall separate you. அவரிடத்தில் ஆழமாய் நீ கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God speaks unto you that you have to come into the deepest experience of him. பலமுறை கர்த்தர் உன்னோடு பேசியும் நீ உன்னை வேறு பிரித்துக் கொள்ளாதது நிமித்தம் இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. Because you have not hearkened unto the voice of God, many a times he warned against you. You are unable to grow spiritually. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே உனக்கு சலிப்பு தட்டி இருக்கிறது. In this Christian life you have worry. கிறிஸ்துவ வாழ்க்கை சலிப்புள்ள ஒரு வாழ்க்கை அல்ல. Christian life is not a weary experience. ஒவ்வொரு நாளும் புது புது விதத்தில் அனுபவித்துக் கொண்டு போகிற ஒரு இன்பமான வாழ்க்கை. It is a lovely life where you have to go each and every day from step by step. ஒவ்வொரு நாளும் அவர் உன்னுடைய மனதை புதிதாக்குவார். Each and every day he shall renew your mind. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஜீவியத்தில் ஒரு மறுரூபத்தின் வேலை செய்து கொண்டு நடந்து கொண்டே இருக்கும். Each and every day he shall perform a transformation work. அப்போது இந்த வாழ்க்கை உனக்கு சலிப்புள்ளதாக இருக்கும். Then this life shall not be a weary one. நீ ஏன் சோர்ந்து போனாய்? Why you are weary? நீ ஏன் சலித்து போனாய்? Why you have been weary? உன்னை நீ ஏன் வெறுத்து கொண்டிருக்கிறாய்? Why are you hating yourself? உனக்குள்ளே நீ ஏன் சோர்ந்து போய் அதைரியப்பட்டு இருக்கிறாய்? Why you are discouraged and weary? நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வேறுபடுத்திக் கொண்டு புதுமையை அனுபவிக்கவில்லை. You have not experienced a life of separation and the newness which is found in him. இன்றைக்கு தீர்மானம் எடுப்பாய், ஆனால் கர்த்தர் உன்னுடைய மனதை புதிதாக்க விரும்புகிறார். If you shall make a determination to renew your mind. ஆண்டவருடைய ஒரு புதிய அபிஷேகத்தை தர விரும்புகிறார். God is going to give you a new anointing. இந்த மத்தியான வேளையில் கர்த்தர் ஒரு புதிதான விதத்தில் தன்னுடைய வார்த்தையின் மூலம் அபிஷேகத்தின் மூலம் உன்னை தொட விரும்புகிறார். This afternoon with a new word and anointing God expects to touch you. உன் பிள்ளைகள் என்று பாராதே. Do not see that you are பெற்றோர்கள் என்று பாராதே. Do not see their parents. உன் நெருங்கின உறவினர்கள் என்று பாராதே. Do not see that they are your relatives. எல்லாரை விட உனக்கு நெருக்கமானவர் உன் நேசர் இயேசு அல்லவா? It is Jesus who should have a close relationship with you. அவருக்காக நீ உன்னை வேறுபடுத்துகள். Separate yourself for him. உன்னை அவருடைய சேர்க்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. It is a time that he shall gather you unto him. நீ இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறது என்ன? What is that he tarry unto? சீக்கிரமாய் உன்னை வேறுபடுத்துகள். Hastily separate yourself. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயனா. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த மத்தியான வேளையில் நீ இவ்விதமாய் ஆண்டவரை நோக்கி சொல்லுவாயா? This afternoon will you say like this? ஆண்டவரே, உன்னை இன்னும் அதிகமாய் பிரியப்படுத்தி ஜீவிக்க நான் வாஞ்சிக்கிறேன். Lord, I desire to delight you more. நீர் என்னோடு பேசும். You have to speak unto me. நான் இன்னும் எதையெல்லாம் விட்டு என்னை வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று என்னோடு பேசும். Lord, speak unto me from what I have to separate. நான் உடனே அதற்கு கீழ்ப்படிந்து என்னை வேறு பிரித்துக் கொள்கிறேன். Lord, immediately I will obey and separate myself. என்னை உன் கிட்ட சேர்த்துக் கொள்ளு. Lord, throw me nigh unto you. என்னை உம்மோடு பக்கம்
பக்கமாக இழுத்துக்கொள்ள Lord draw me towards you நான் உம்மடையிலே நெருங்கி வர விரும்புகிறேன் Lord I desire to come nigh unto you கண்களை மூடின வண்ணமாக உன் இருதயம் இப்படி கதறிக்கொண்டிருக்கட்டும் Having closed your eyes let your heart cry like that ஆண்டவரே என்னை இன்னும் கிட்ட இழுத்துக்கொள்ள Lord draw me nearer என்னை உன்னோடு இன்னும் பக்கமாக சேர்த்துக்கொள்ள Lord draw me nearer நீ சீக்கிரமாய் வர போகிறீரே Lord you are going to come soon நீர் வெளிப்படும்போது நீர் இருக்கிற வண்ணமாக நான் உன்னை தரிசிக்க வேண்டுமே Lord when you shall appear I have to meet as you உம்மை போல பரிசுத்த எனக்கு வேண்டுமே Lord I need holiness like unto you உம்மை போல அன்பாய் நான் ஜீவிக்க வேண்டுமே Lord I have to be love full of love உம்மை போல பிரதிஷ்டையின் வாழ்க்கை எனக்கு வேண்டுமே Lord I need a consecration life like unto you உம்மை போல நான் ஜெபிக்க வேண்டுமே I have to pray like unto you என்னை உம் பக்கமாக இழுத்துக்கொள்ள Lord draw me nearer ஆங்கோ அங்கு சிலருடைய இருதயம் இந்த அனுபவங்களை வாஞ்சித்து துடித்துக் கொண்டிருக்கிறதை ஆவியிலே என்னால் உணர முடிகிறது In my spirit I am able to discern some of their hearts eagerly waiting for இந்த மத்தியான வேளையில் அப்படி துடிக்கிற இருதயங்களை கர்த்தர் தன்னண்டையிலே இழுத்துக் கொள்ள விரும்புகிறார் The heart which is throbbing like it God wants to draw it near முந்தின நாட்களை பார்க்கில் இனி உள்ள நாட்களில் இன்னும் உன் இயேசுவோடு நீ நெருங்கி உறவாட போகிறாய் In the days to come he shall have close relationship with God rather than the days which you lived by இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும் Glory be to the name of the Lord உண்மையாய் இருதயத்தில் வாஞ்சித்து கதறின அநேகரை ஆண்டவர் கிட்ட இழுத்துக் கொண்டிருக்கிறார் All those who have truly throbbed from their heart God has drawn them near மோசே மலையின் மேல் இருக்கும்போது When Moses was in Mount எந்த அளவுக்கு மோசே பிரகாசிக்கப்பட்டிருந்தார் என்று மோசேக்கே தெரியவில்லை Moses himself did not understand how much he was shining இந்த மத்தியான வேளையில் கத்தர் உங்களை கிட்ட இழுத்திருக்கிறார் என்று உன்னால் விசுவாசிக்க முடிகிறதா In this afternoon are you able to believe that God has drawn you near ஒருவேளை யாரோ ஒரு மனிதன் வந்து பக்கமாக இழுத்தது போல ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் Perhaps you might not have an understanding that none of a man has drawn me towards நிச்சயமாக கத்தர் ஆவியிலே உன்னை தொட்டிருக்கிறார் Truly in spirit God has touched you அது உனக்கு ஒருவேளை விளங்காமல் இருக்கும் Perhaps you might not understand it ஆனால் மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது But when Moses came down from Mount Mose pogumbodu prakashikapattadu pol alla varumbodu Moseyude mugam migavum adhigamai prakashikapattirundathu His countenance did shine which was more than when he went before janangal sonnargal Mose உன்னுடைய முகத்தை மூடிக்கொள் உன்னுடைய முகத்தை எங்களால பார்க்க முடியவில்லை People told unto Moses cover your countenance we are unable to see your face உன்னுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது Your face is shining இந்த மோசேயினுடைய முகத்தையே இந்த மனிதனுடைய முகத்தையே பார்க்க முடியலையே தேவனுடைய முகத்தை பார்க்க முடியுமா They were unable to see even the face of a man Well, can they be able to see the face of God? தேவனோடு நெருங்கி நெருங்கி ஜீவிக்க ஜீவிக்க அவர் உன் முகத்தை பிரகாசிக்கிறார் As we draw nigh and nigh unto God and shall lead a life, God shall make our face to shine. இந்த மத்தியான வேளையில் கர்த்தர் அவர் பக்கமாக உன்னை இழுத்திருக்கிறார் This afternoon God has drawn you towards him. இந்த நாட்களுக்கு பிறகு உன்னுடைய ஜீவியத்தின் பிரகாசம் அது மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும் After these days the lighting of your life shall be a testimony இந்த ஆள் வித்தியாசமாக இருக்கிறாரே
this man is a different one. இந்த சகோதரி வித்தியாசமாக இருக்கிறார்களே. This sister is behaving differently. முந்தின நாட்களை போல் இல்லையே. She is not as before. இப்பொழுது அவர்களை பார்த்தால் வித்தியாசமாக இருக்கிறதே. Now we find a difference in her. முன்னாலே போல் அவர்கள் பேசுகிறதில்லை. She never speaks as before. முன்னாலே போல் அவர்கள் நடக்கிறதில்லை. She is not walking as before. அவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள். She is different. நம்மோடு அதிகமாக பழகுறதில்லை. She never has close relationship with us. அந்த வித்தியாசத்துக்கு காரணம் என்ன? What is the reason behind? அவர்கள் இயேசுவோடு பழகிறது அதிகமாகிவிட்டது. Because their relationship with God is more. முந்தின நாட்களை விட இப்போது இயேசுவோடு அதிக பக்கமாக அவர்கள் நெருங்கி போய் விட்டார்கள். Because she has gone before God closer night before the day. இப்படி ஒரு வித்தியாசத்தை உங்களிலே மற்றவர்கள் காண போகிறார்கள். Others are going to see such a difference from your life. மற்றவர்களுடைய சாட்சியின் மூலம் அது உறுதிப்படும். By the others' testimony, it shall be. மெய்யாகவே அநேகரை கர்த்தர் ஒரு பக்கமாக இழுத்திருக்கிறார். Truly, God has drawn many towards Him. இயேசுவின் பக்கம் நீ இழுக்கப்பட்டிருக்கிறாய். You are drawn towards Jesus. நீ எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை அவர் பக்கம் இழுத்து கொண்டார். According to the determination you made, God has drawn you towards Him. அத்துடா இல்லாமா, சினாலரா பக்கத்துடி நீங்கதன பக்தனாய். கர்த்தரனை அவர் பக்கம் இழுத்திருக்கிறார் என்ற நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Those who have an assurance that God has drawn me, lift up your hands and glorify God. Hallelujah. 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 இரண்டாவதாக இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Secondly, I desire to share the second important thing. இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள். Read the second verse. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்திலே நீ பிரியமாயிரு. You have to delight in the law of God. இரவும் பகலும் அவருடைய வேதத்தையே நீ தியானம் பண்ணு. In his law you have to meditate day and night. நீ பாக்கியவனாக இருப்பாய். Thou shall be blessed. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. The word of God says this way. நீங்கள் இவ்வளவு நாட்களாக வேதமும் படிக்கிறீர்கள், இன்னும் மற்ற காரியங்களையும் படித்துக் கொண்டு வருகிறீர்கள். These many days you are reading the laws and also reading many other things. மற்ற கதை புத்தகங்களையும் நாவல் புத்தகங்களையும் படித்துக் கொண்டு வருகிறீர்கள். Even you are reading many novel books and story books. மனிதர் எழுதின எத்தனையோ கட்டு கதைகள் உனக்கு இன்பமாக இருக்கிறது. All the fable stories written by man is very much pleasure unto you. உன்னை பார்த்து கர்த்தர் நீ பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் வர முடியவில்லை. God cannot come unto your state looking unto you whereby he can say thou art blessed. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? What the word of God says. நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு. You have to be delightful in the word of God or in the law of God. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இரு. In his law you have to meditate day and night. அப்பொழுது நீ பாக்கியவான். Then he shall be counted blessed. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். God told them to Israelites, நீ உட்காரும் போதும் நீ எழுந்திருக்கிற போதும் வழியில நடக்கிற போதும் இந்த வேத பிரமாணத்தை குறித்தே பேசு. When you are sitting, when you are walking, when you are standing, thou shalt speak about the law. உட்காரும் போது, when you are sitting, எழுந்திருக்கும் போது, when you are standing, படுத்துக்கொள்ளும் போது, when you lie down, வழியில நடக்கிற போது, when you walk, இது இல்லாம வேற எந்த நேரம் இருக்கு மனிதனுக்கு? Apart from this, what time a man has? ஒன்னு உட்காரணும், இல்லன்னா எழுந்திருக்கணும், இல்லன்னா வழியில நடக்கணும், இல்லன்னா படுக்கணும், வேற எந்த நேரம் இருக்கு? He has to sit, or he has to stand, or he has to sleep, or he has to walk. இந்த எல்லா நேரங்களிலேயும் நீ இந்த வேதத்தை குறித்தே பேசுன்னு சொல்றார். In all these times you have to speak about the law. இரவும் பகலும் இதையிலேயே நீ தியானமாயிரு. Day and night you have to meditate upon this. ஏனென்றால் நம்முடைய இயேசுவை சந்திக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. Because to meet our God, the time to meet our God is nigh. மற்ற புத்தகங்கள் படிக்கிறதை எல்லாம் விட்டு விடுங்கள். You have to leave reading other books. ஒரு தீர்மானம் எடுங்கள். Make a determination. இரவும் பகலும் வேதத்தையே தியானம் பண்ணுங்கள். Day and night meditate upon the word of God. வேதத்தையே வாசியுங்கள். Read the word of God. இரவிலேயும் பகலிலேயும் அதன் மேலேயே நீ பிரியமாயிரு. Day and night delight yourself in the word of God. நீ பாக்கியவானாய் இருப்பாய். Thou shall be blessed. நீ புத்திமானாய் நடப்பாய். Thou shall lead a wisdom life. நீ வேலை ஸ்தலத்தில் போகும்போது மற்றவர்கள் மத்தியில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி விடுவார். When you go to the work spot in the midst of your colleagues, God shall lift you up. யாருக்காவது வர வேண்டிய உயர்வு வராமல் இருக்கிறதா? Is there anyone who have not received their promotion? உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வராமல் இருக்கிறதா? Have you not received the promotion which you have to get? அது தடையாக இருக்கிறதா?
Is it hindrance? Yen theriyuma? Do you know why? Neengal sariyaga kathrude vasanathai dhyanikkirathu. Because you have not meditated the word of God rightly. Adanal kathare thadavani veithirukku. Therefore God has hindered it. Nee iravum pagalum idhila dhyanama irundhu paar. Having meditating upon this word of God day and night. Yetcha velayil avar ungalai uyarthumbadi avarude palatha karathukulla adangi irungal. At the right moment that God might lift you up, abide under his hand. Sagalavathaiyum adanadunude kaalathil avar nerthiyai seivar. God shall fulfill everything according to its time. Bhoomiyilulla sagala jaadigalile nee menmayai irupai. Thou shall be blessed among all the people of the nation. Nee kathrude vasanathai eduthu iravum pagalum dhyanithu paar. Meditate upon the word of God day and night. Matra janangalin mathiyile கத்தர் உன்னை உயர்த்துவார். Among all the people God shall lift you up. காலத்துக்கு முன்னால கத்தர் உன்னை உயர்த்தி விடுவார். Before the time he shall lift you up. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இல்லாவிட்டால் உங்களுடைய உயர்வு தாமதமாகும். Otherwise your promotion shall be hindered. உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அடைபட்டு ஊற்று போல இருக்கும். Your blessing shall be a spring which is hindered. கிணத்துல நல்ல ஊற்று வரும், அதை அடைத்து வைத்திருந்தா தண்ணி வராது. There shall be a good fountain in the well. If you shall cover it, he shall not receive that fountain. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க தீர்மானம் பண்ணுங்கள். Make a determination to meditate upon the law of God day and night. கண்ட கதை புத்தகங்கள், நாவல், கல்கி, குமுதம், குண்டூசி, ஆனந்த விகடன், பேப்பர், கண்ட புத்தகங்களை படிக்கிறதை எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு வேதத்தை இரவும் பகலும் வாசித்து தியானம் பண்ணுவேன் என்று ஒரு தீர்மானம் எடு. Make a determination that I will not read any story books, any other books, novels, kumudam or so on, and make a determination that I will meditate upon the word of God day and night. நீ பாக்கியவா. Thou art blessed. உன்னுடைய வழி வாய்க்கும். Your way shall prosper. நீ புத்திமானாய் நடப்பாய். Thou shall walk a wisdom life. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். God shall lift you up. அதற்கு நாங்கள் சாட்சிகளாக. We are testimony for it. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் சாட்சியாக இருக்க. There are many children of God, people of God as a testimony for this. நீங்கள் ஒரு தவறு செய்யாதது போல இருக்கிறது, ஆனால் காரணமில்லாத சமாதான குறைவு உங்களுக்குள்ள இருக்கிறது. It is as if that you have not committed any mistake, but you have a state where you have no peace at all. என்ன காரணமே தெரியல, ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல, ஆனாலும் சமாதான குறைவோடு இருக்கிறீர்கள். You are unable to find what reason is behind it, but you cannot even judge what reason it is, but you are in a peaceless state. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? Do you know what is the reason behind it? நீங்கள் வேதத்தை நேசிக்காதது. Because you do not love the word of God. நீங்க வேற ஒரு தவறு செய்ய இருக்க மாட்டீங்க, ஆனா பைபிள் நிறைய வாசிக்காமல் இருந்ததுனால உங்களுக்கு, வாசிக்காமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சமாதான குறைவு. You would have not committed any other mistake because you have not read the word of God. It is the reason for it. அதுக்கு ஆதாரமாக வசனம் எங்க இருக்குது? Where is the proof of this in the scriptures? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. They that love the word of God, they have abundance of peace. சங்கீதத்தில் 164வது வசனத்தை வாசி. 164 மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்களுக்கு இந்த பாதையில இடரலே கிடையாது. Nothing shall offend them on their ways. யாராவது இந்த கூட்டத்தில் சமாதான குறைவோடு வந்திருக்கிறீங்களா? Is there anyone in the meeting who have no peace? ஒரு நிமிடம் கண்ணை மூடுங்க எல்லாரும். All of you close your eyes for 1 minute. எனக்கு போதுமான அளவு சமாதானம் இல்ல அப்படி உணர்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. Those who have a knowledge that I do not have peace in me, please lift up your hands. எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் பாருங்க. See how much people are there. கையை கீழே போடுங்க. Put down your hands. இன்னையில இருந்து இரவு பகல் வேதத்தை வாசிப்பேன் தீர்மானம் பண்ணுங்க. From today onwards, you make a determination that I will meditate upon the word of God day and night. வேத வசனத்தின்படி கர்த்தர் மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார். According to the word of God, God shall give great peace unto them. உன் சமாதானம் நதியை போல இருக்கும். Your peace shall be like unto a river. அது ஒரு ஓடையை போல, ஒரு காவாயை போல இருக்காது. It shall not be like a trench. உன் சமாதானம் நதியை போல இருக்கும். Your peace shall be like unto a river. நீங்கள் ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா அங்கே மகாநதினு ஒரு நதி இருக்கு. If you shall go into Andhra, you can find a river called Mahanadi. அந்த நதிக்கு பேர் என்னன்னு கேட்டா மகாநதின்னு சொல்லுவாங்க. They shall call it Mahanadi. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பெரிய நதி.
It is a great river. அதிலே தண்ணீர் புரண்டு வந்தா சமுத்திரம் போல இருக்கு. If water shall come, it shall be like a river or sea. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும். Your peace shall be like into river. உங்களுக்கு சமாதானம் இல்லைனா உட்கார்ந்து 100 அதிகாரம் 200 அதிகாரம் பைபிள் வாசித்துட்டே. If you don't have peace, sit and read 100 to 200 chapters. வாசித்து முடிக்கிறதுக்குள்ள சமாதானம் நதியை போல உனக்குள்ள பாய்ந்து. Before you could read the chapters, peace of God shall flow like a river. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவே. Glory be to God. சிலர் பைபிள் வாசிக்கிறது எப்படி தெரியுமா? Do you know how many of them read the Bible? மூடி இருக்கிற பைபிள் எடுக்க வேண்டியது, இப்படி திறந்து கண்ணுக்கு தெரியற ஒரு வசனத்தை வாசித்துட்டு எழுதி போயிட வேண்டியது. பைபிள் வாசித்தியா வாசித்தேன். The Bible shall be closed, they shall open at a random and they shall read the word. If you go and ask them, have you read the Bible, they shall say yes. இப்படி வேதத்தை நீ சும்மா அப்படி ஊறுகாய தொடறது போல இப்படி தொட்டு ருசி பார்த்தா தேவனுடைய ஆசீர்வாதங்களும் கூட அப்படிதான் அப்படியே போயிடும். If you are a person, if you open the Bible or touch the Bible like a pickle, your blessing shall be also like a pickle. இரவும் பகலும் தியானமாயிருங்க. You have to meditate upon the word of God day and night. தாவீதினுடைய எல்லா ஜெயத்துக்கும் காரணமே வேத தியானம் தான். The reason behind the victory of David is the law. எப்பொழுது பார்த்தாலும் வேதத்தை தியானம் பண்ணு. Always we have to meditate upon the law. கொஞ்ச நாட்களுக்குள்ளாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். உங்க குடும்பத்தில் உள்ளதான தொந்தரவுகள் எல்லாம் மாறும். கர்த்தர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கொடுப்பார். In a few days you can find a great peace. All the problems in your family shall go away. God shall command an everlasting peace. இது ஒரு மனிதன் இந்த பூமியில நல்ல முடிவை பெற்றுக் கொள்வது முடியாக இரண்டாவதாக அவன் செய்ய வேண்டிய காரியம். It is the second thing which a man has to do in order to attain a glorious end. மூன்றாவது வசனத்தை வாசி. Read the third verse. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் நீர்க்காலுகளின் ஓரமாய் நடப்படுகிறான். He is planted besides water. அப்போது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல அவன் இருப்பான். Then he shall be like a tree which bringeth forth fruit in his season. அவருடைய இலை உதிராது. His life shall not wither. அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். Whatsoever he doth shall prosper. இந்த வசனத்தை கேட்கிறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு. See how much sweet it is to hear this word. நீர்க்காலுகளின் ஓரமாய் நடப்படுகிறார். He is planted besides the rivers of water. இங்க சொல்லப்படுகிற ஒரு செடியை குறித்து அல்ல. It is not told about a plant. நீர்க்காலுகளின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இவன் இருப்பான். He shall be like a tree planted by the rivers of water. இது மனிதனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. It is told about man. ஆனபடியால் நீர்க்காலுகளின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு செடியை கவனித்து பாருங்க. Consider the tree which is planted by the rivers of water. மற்ற இடங்களில் இருக்கிற செடி எல்லாம் காஞ்சு போயிருக்கும். இந்த நீர்க்காலுகளின் ஓரமாக இருக்கிறதான செடி பச்சை பசேர்னு செழிப்பா இருக்கு. All the trees which are besides which is not among the rivers of water shall wither away, but the trees which are besides the rivers of water shall flourish. அதனுடைய செழிப்புக்கு காரணம் என்ன? What is the reason behind its flourishing? அதனுடைய வேரெல்லாம் அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல போய் உள்ள அந்த தண்ணியை பிடிச்சு உறிஞ்சி குடிக்கிறது. Because its root shall suck the water from inside the river. அந்த மரத்தினுடைய சீக்ரெட் ரகசிய ஐக்கியம் அந்த நீர்க்காலுகளோட இருக்கு. The secret fellowship of the root is that it has fellowship with the waters. தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறார். He is the one who bears fruit in his season. அதனுடைய இலை உதிருகிறது இல்ல. His leaf shall not wither. எப்பவும் பசுமையா செழிப்பா இருக்கு. Always it shall be greenish. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatsoever he doth shall prosper. அவன் என்ன செய்தாலும் வாய்க்கும். Whatsoever he does shall prosper. சில பேர் என்ன செய்தாலும் அது ஒண்ணு வாய்க்கிறதே இல்ல. எதை எடுத்தாலும் நஷ்டம்தான். Some whatsoever they do, they shall attain loss. எந்த தொழிலுக்கு போட்டு எங்கயாவது ஒரு இடத்துல போய் வேலை செய்தா 2 மாசம் கூட நிக்கிறது இல்ல. அங்க இருந்து வந்துருவாங்க. இன்னொரு தொழில் செய்வாங்க, அதுலயும் நஷ்டம். அதை விட்டுட்டு இன்னொரு தொழில் போவாங்க, அதுவும் நஷ்டம். என்ன செய்தாலும் எல்லாத்திலையும் நஷ்டம். Whatsoever business they shall start, in all business they shall find a loss. ஏன்? Why? காரணம் என்ன? What is the reason? நீ ஒரு சரியான பாதையில போய் கொண்டிருந்தால், ஆண்டவரை பிரியப்படுத்தி ஜீவிக்கிற வழியில நடந்தால், வேதத்தில் அப்படி ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? If you are a person who are delighting God, is there a blessing which is mentioned in the scripture likewise? வேதத்தில் அப்படி இல்லையே.
It is not written in the scriptures. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து அதன்படி செய்ய கவனமா இருந்தால் நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். If thou shalt hearken to the commandment and to the verse which I given to you, I shall make you head and not tail. ஆனபடியால் நீர்க்காலுகளின் ஓரமாய் நீங்கள் நடப்பட வேண்டும். Therefore you had to be planted besides the rivers of water. இந்த நீர்க்காலுகள் எதை காட்டுகிறது தெரியுமா? What does this rivers of water show? நீர்க்காலுகள் எல்லாருக்கும் தெரியும், ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. Everybody know rivers of water but they do not know the exact meaning. நீர்க்காலுகள் என்று சொல்லுவது ஒரு ஏரியிலிருந்து இல்லாவிட்டால் ஒரு கிணத்திலிருந்து தண்ணீர் போய் ஒரு வயலுக்கு போகிறதுக்கு இடையில உள்ள அந்த வாய்க்காலுக்கு பேரு தான் நீர்க்கால். From a well, the channels are made, that waters may pass by, the channels are called the rivers of water. அப்படினால் இதுல எப்போதும் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். Always water shall flow through this channel. இது ஓரமா இருக்கிற மரம் எப்பவும் பசுமையா இருக்கும். All the trees which are besides this shall always be greenery. அப்ப இந்த நீர்க்கால்கள் எதை காட்டுகிறது? What does this channels show? அந்த நீர்க்கால்களுடைய ஒரு 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 நுனி ஒரு துவக்கம் அந்த ஏரியோட இருக்கிறது, இன்னொன்று வந்து வயல்ல முடிவடைகிறது. The starting of one point is from the lake and the other ends at the channel. அப்ப இது கர்த்தராகிய இயேசுவோடு தன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொண்டு ஜீவிக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களை காட்டு. This shows the servants of God who have fellowship with God. இவர்கள் ஒரு பக்கம் இயேசுவோடு ஐக்கியமா இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் சபையோடு ஐக்கியமா இருக்கு. One part they have fellowship with Jesus, on the other hand they have fellowship with the believers or the church. இவர்களுக்கு வேற உறவே கிடையாது. They do not have any other relationship. இவங்க மாமா, இவங்க எங்க மச்சான், இவங்க எங்க அத்தை, இவங்க எங்க அத்தை மக, இவங்க எங்க சித்தப்பா, எங்க சித்தி, இப்படி சொல்றதுக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு ஒண்ணும் கிடையாது. A servant of God has nothing to claim that they are my uncle or aunt. அவன்தான் நீர்க்கால். He is the rivers of water. அவனோடு உன்னுடைய ஐக்கியத்தை வைத்தால்தான் நீ உன்னுடைய காலத்தில் கனி தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்க முடியும். If you shall have fellowship with him alone, he shall be the people bringing forth fruit in the right season and shall be the leaf which withereth not. ஒரு ஊழியக்காரன் ஒரு பக்கம் ரகசியமா ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறான், இன்னொரு பக்கத்தில் சபையில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அவருடைய ஜனங்கள். Servant of God has a secret relationship with God in one part, on the other hand he has relationship with the church. இதற்கிடையிலே வேற ஜனங்களே அவனுக்கு கிடையாது. He has no other people among this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேற ஜனங்களோடு அவனுக்கு ஐக்கியம் இல்ல. He doesn't have any relationship with any other one. இவன் தான் நீர்க்கால். He is rivers of water. ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை வாங்கி சபைக்கு கொடுக்கிறவர். He receives blessings from God and gives unto the church. அவன் தனக்கென்று ஒன்று வைத்துக் கொள்றதில்ல. He never keeps of his soul. நீங்க நீர்க்காலுகளை போய் கவனித்து பாருங்க, எத்தனை மோட்டர் போட்டு தண்ணி அடிச்சாலும் அந்த வாய்க்கால்ல வர்ற தண்ணி கொஞ்ச நேரத்துக்குள்ள வயலுக்கு போயிடும், வாய்க்கால் காலியா தான் இருக்கும். Whatever pump sets you might use and pressurize to send the water shall go away through the channels. ஒரு ஊழியக்காரன் என்றைக்கும் அவன் ஒரு பிரதிஷ்டையோடு ஒரு தரித்திரனாக ஜீவிக்கிறவன் தான். Always a servant of God has a consecration and lives a pure life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனுக்கென்று அவனுடைய பெயருக்கென்று ஒன்று இருக்காது. He doesn't have anything of his own or in his name. ஒரு 15 வருட ஊழியம் செய்றார் என்று வைத்துக் கொள்ளு. For example, consider he ministers for 15 years. இவர் மூலமா ஜெபம் பண்ணி இவர் போய் ஜெபம் பண்ணி எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. நிலம் இல்லாதவங்க நிலம் வாங்கியிருப்பாங்க, வீடு இல்லாதவங்க வீடு கட்டியிருப்பாங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், இப்படி பல விதமான நன்மைகளை ஜனங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. 15 வருஷம் ஊழியம் செய்தாலும் இவர்கிட்ட போய் நீ இத்தனை வருட ஊழியம் செய்தி எத்தனை ஏக்கர் சம்பாரிச்சு வச்சிருக்கா, உன் பேருக்கு எத்தனை ஏக்கர் இருக்குன்னு கேட்டா எனக்கு ரெண்டு ஜிப்பா இருக்குது, கொஞ்சம் சோறு போடுறாங்க, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணு எனக்கு சொந்தம் இல்லைதான் சொல்லு. Perhaps if you shall go into this servant of God and ask him what are the things or how many acres you have earned, he would say I have only 2 jippas and some food which they give me. Perhaps there might be many people who might be blessed out of him. இவர் என்னைக்கும் தரித்திரமா தான் இருப்பார். Today he might be poor. அதான் பவுல் சொல்றார், நாங்கள் தரித்திரர்கள் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாக இருக்கிறோம். Therefore Saint Paul says, though we are counted to be poor, we make others rich. இப்படிப்பட்டவர்கள் தான் வாய்க்கால்.
such people or channels? உன்னுடைய ஐக்கியம் இப்படிப்பட்ட தேவ ஊழியர்களோடு இருக்கிறதா? Do you have such a fellowship with such servants of God? நீ யாருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறாய்? Whose counsel do you hearken? யாரோடு உன்னுடைய ஐக்கியத்தை வைத்திருக்கிறாய்? With whom do you have your fellowship? சரியான இடத்தில் நீ நடப்பட்டிருக்கிறாயா? Are you being planted in the right place? நீ நடப்பட வேண்டிய இடம் இங்கேதான். It is the place where you have to be planted. ஒரு மரம் நேரடியாக ஏரியில போய் இருக்க முடியாது. ஏரியிலிருந்து வர்ற வாய்க்கால் ஓரமா தான் நடப்பட முடியும். A tree cannot rightly go and be planted inside the lake. It has to be planted besides the lake. ஆரம்பினால் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற உங்களுடைய ஊழியர்களோடு உங்களுடைய ஐக்கியத்தை ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள். Therefore, the servants of God which God has given unto you, you have to take heed to that you might have fellowship with them. சிலருக்கு பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் ஊழியக்காரங்க மூலமா கொடுக்கப்படுகிற ஆலோசனை எல்லாம் அப்படி காதுல வாங்கி அப்படியே விட்டுடுவாங்க. அவ்வளவுதான், காத்துல போயிடும். Some people shall receive the counsel from servants of God and the word of God and shall leave it in the air. எத்தனை வருடம் சொன்னாலும் அது கேக்குறது இல்ல. How many years you might say, they shall not hearken. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதுகிறதான எத்தனை முறை ஊதினாலும் அந்த மகுடிக்கு செவி கூடாது இருக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறீங்களேன்னு சொல்றாங்க. The charmers, when they blow the pipe, they are likened to the people who hearken not unto that vipers. இங்க ஒரு பாம்பாட்டி இருக்கிறார், இங்க ஒரு பெருங்கட்டூருக்கு ஒரு பாம்பாட்டி இருக்கிறார், அவர் வாரந்தோறும் மகுடி வாசித்துக்கிட்டே இருக்கிறார், எத்தனை பேர் அதை கேட்கறது இல்ல. There is a charmer here at Perungattur who charms or pipes his pipe. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலர் ஊழியக்காரருடைய ஆலோசனையை கேட்கறது இல்ல. Some do not hearken unto the counsel of the servants of God. எங்க மாமா அப்படி சொன்னாங்க, எங்க அப்பா அப்படி சொன்னாங்க, எங்க மனைவி இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அதனால இப்படி செய்துட்டேன், இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. ஆனால் தேவ ஆலோசனைக்கு கீழ்படி. They used to often say, my uncle and aunt counsel me likewise. They used to say all these words, but they never hearken or take heed unto the counsel of God. எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 58:5. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகூடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப ஒரு கூட்ட ஜனங்கள் சபையில செவிட்டு விரியனை போல இருக்கிறாங்க. Some are people who are like unto deaf adder. விரியன் பாம்புக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். They are like unto viper. செவிட்டு விரியன். They are deaf adder. மத்த பாம்பெல்லாம் ஊதுனா தலை ஆட்டும், எல்லாம் பண்ணும். ஆனா இந்த விரியனோ எத்தனை முறை எவ்வளவு பக்கமா போய் ஊது ஊதுன்னு ஊதுனா கூட, வீட்டுல காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் வச்சு ஊதுனா கூட செய்யறது இல்ல. There are certain deaf adders. If you shall go and blow the pipe, it shall stop her ears. Even if you go and meet conduct cottage meetings, their ears are deaf. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? How can God bless? நீ எப்படி கனி கொடுக்கிற மரமா இருக்க முடியும்? How you can be a tree which bringeth forth fruit? தேவனுடைய ஆலோசனைக்கு, தேவ ஊழியர்கள் மூலம் கொடுக்கப்படுகிற ஆலோசனைக்கு அப்படியே கீழ்படியாது. You have to obey to the counsel which the servants of God gave. நீ சரியான நீர்க்கால்களை கண்டுபிடித்து அந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படு. You have to find the rivers of water and you have to be planted beside it. அப்போது அந்தந்த காலத்திலே நீ கொடுக்க வேண்டிய கனியை கொடுத்து கொண்டே இருப்பாய். Then thou shall bring forth fruit in its season. நீ தாழ்வு உள்ளவனாக இருப்பாய். You might be humble. மற்றவர்களுக்கு சமாதானம் உள்ளவனாக இருப்பாய். You might be a peace unto others. நீ அன்புள்ளவனாக இருப்பாய். Thou shall be full of love. உன்னுடைய விசுவாசம் குறையாது. Your faith shall not decrease. நீ எப்போதும் இச்ச அடக்கமுள்ளவனாய் ஜெயஜீவியம் செய்கிறவனாக இருப்பாய். Always you might be temperate doing a victorious life. இவைகள் எல்லாம் ஆவியின் கனிகள். These are the fruits of the spirit. நீ அந்தந்த காலத்தில் இந்த கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பாய். At the right season you shall bring forth fruit. உன்னுடைய இலை உதிராது. Your leaf shall not wither. நீ கிருபையை இழக்கவே மாட்டாய். Thou shall not lose the grace. கிருபை நிறைந்த ஒரு மனிதனாக இருப்பாய். You will be full with grace. கர்த்தருடைய வருகைக்கு ஆவலோடு காத்துக்கொண்டு. You might be the person eagerly waiting for the coming of the Lord. என்ன செய்தாலும் அது வாய்க்கும். Whatsoever he doeth, it shall prosper. சாதாரணமா ஒரு இட்லி வியாபாரத்தை துவக்கு, கர்த்தர் உன்னோட இருந்து ஆசீர்வதிப்பார். Even if you shall start a small business of selling idli, God shall bless you. செய்யற வேலை ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அதுல இருக்கும். The work which you do might be a small work, God shall bless you. இல்லாவிட்டால் தேவையில்லாமலோருடைய பணம் எல்லாம் லட்ச கணக்கில் வீணாகி கொண்டே இருக்கும். Or otherwise lakhs and lakhs of rupees shall be perishing. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. Whatsoever he doth shall prosper. அர்த்தவசனவாசி. Read the next words. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்றை பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள்.
துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார். The ungodly are not so, but are like the chaff which the wind driveth away. ஒரு வயல்ல இருந்து நெல் அறுத்துட்டு வந்தபடி அதை தூத்தும் போது காற்று பதற அடித்து கொண்டு போயிடும், அப்படியே போயிடும். After the paddy is plucked, and if you shall winnow it, all the husk or the chaff shall fly away. நல்ல மணிகள் அங்கே விழும். All the good ones, seed shall fall. காற்று அதை அடிக்க முடியாது. Wind cannot take it away. துன்மார்க்கிருந்த பூமியில இஷ்டம் போல ஜீவிப்பார்கள். ஒரு நாள் வரும்போது காற்று அடிக்கிறது போல அடித்துக் கொண்டு போவார்கள். அவர்கள் பரலோகத்தில் விழுகிறதில்லை. The ungodly shall walk according to all their ways. A day shall come when they shall be taken like a chaff. They shall not come into the kingdom of God. கொஞ்ச நாள்ல அவங்க சபையில இருக்க மாட்டாங்க, சபையை விட்டு போயிடுவாங்க. Few days they shall not remain in the church. They shall go out of the church. சபையில இருந்தாலும் தேவ ஊழியர்கள் மூலமாய் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் கொடுக்கப்படுகிற தேவ ஆலோசனையை கேட்காவிட்டால் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களை சபையில பார்க்க முடியாது. Though they might be in the church, if they shall not take it unto the counsel given by the servants of God, after a while he cannot find them. அதாவது சோதனை காற்று வரும், அதை அவர்கள் அந்த காற்று அவர்களை அடித்துக் கொண்டு போயிடும். First the wind of trial shall come, it shall take them away. ஆனால் தேவ ஆலோசனையை கேட்டு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி ஜீவிக்கிறவர்கள் மணிகளாக உருவாக்கப்பட்டு அவர்கள் சபையிலேயே நிலைத்திருப்பார். But they that hearken unto the counsel of God, they shall many trials shall come, but they shall remain in the church as a seed. ஐந்தாவது வசனத்தை read the fifth verse. ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. பாவிகள் நீதிமான்களுடைய சபையில நிலை நிற்பதில்லை. Sinners shall not stand in the congregation of the righteous. ஆறாவது வசனத்தை வாசி. Read six words. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். Lord knoweth the way of the righteous. அவர்களுடைய முடிவு சமாதானம். Their end is peace. அவர்கள் ஆண்டவர் வரும்போது வெற்றியோடு அவரை எதிர்கொண்டு போவார். Therefore when Jesus come with all victory, they shall go before him. எல்லாரும் முழங்கால்களை முடக்கி கண்களை மூடு. Let us all kneel down and close our eyes. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Our Jesus is going to come soon. கேட்ட வசனங்களை அப்படியே கைக்குள்ள இடம் கொடுங்க. Let us surrender to hearken or take heed to the words which we heard. இந்த நேரம் முக்கியமான ஒரு நேரம். This is an important time or hour. இது எழுந்து போகிற ஒரு நேரம் அல்ல. This is not the time to go away. கேட்ட வசனங்களை பிடித்துக் கொண்டு ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு நேரம். It is the time taking hold of the words which we have listened and have to go closer unto God. கேட்ட இந்த வசனங்களுக்கு எந்த அளவு நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம். As much we surrender unto the words which we have heard, it is the time much as much God shall bless us. எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. முடிந்தால் ஒரு நிமிடம் எல்லாரும் எழும்பி நிற்போம். Those who are able to stand, let us all stand. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. Let us all stand. கண்களை மூடுங்கள். Let us all close our eyes. கேட்ட வசனத்தை ஒரு முறை கூட திரும்பி பாருங்கள். Let us take heed into the words which we heard now. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God desires to bless us. நாம் இந்த நாட்களிலே நாம் எப்படி நம்முடைய வேறுபாட்டு ஜீவியத்தில் காணப்படுகிறோம்? In these days how we live in the life of holy separation. நாம் எடுத்த தீர்மானத்தில் உண்மையா இருப்போமா? Let us be faithful in the step which we take. இனி துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காதீர். Let us not walk according to the counsel of ungodly. கர்த்தருடைய வசனங்களுக்கு நடுங்கி சரியான ரட்சிப்பை பெற்று தேவனுடைய அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிற ஒரு தேவ மனிதனுடைய ஆலோசனை அல்லாமல் தேவனுடைய ஆலோசனை அல்லாமல் வேறு ஆலோசனைக்கு செவி கொடுக்காது. Except the counsel of God and the counsel which he shall receive to the people who fear God, you should not take heed unto any other counsel. அவன் ராஜாவாக இருக்கலாம். He might be king. ஆழ்ந்த அனுபவம் உள்ள மனிதனாக இருக்கலாம். Perhaps he might have deeper experience. இந்த உலக அறிவு மிகுந்த ஒரு மனிதனாக இருக்கலாம். Perhaps he might have this worldly wisdom. அவனிடத்தில் தேவ ஆலோசனை இல்லை. He has no counsel of God. நீ அங்கே போகாதே. You should not go unto him. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜனங்களோடு நீ ஐக்கியப்படு. You have to have fellowship with the people who fear God. பாவிகளுடைய வழியை விட்டு விலகு. You have to separate from the ways of the sinners. பரியாசக்காரரோடு உட்காராதே. You should not sit in the seat of the scorner. உன்னை வேறுபடுத்துகொள். You have to separate. சபைக்குள்ளே உனக்கு ஒரு வேறுபாடு தேவை. You should have a separation among the church. ஊழியத்தின் மத்தியில் உனக்கு ஒரு வேறுபாடு தேவை. In the midst of the ministry you should have a separation. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God desires to bless you. அவர் பக்கமாக உன்னை கிட்ட இழுக்க விரும்புகிறார். He desires to draw you
close towards him. இரவும் பகலும் வேதம் ஒன்றை மாத்திரம் வாசித்து தியானிப்பேன் என்று தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். Make a determination day and night I shall meditate upon the law of God. கர்த்தரின் நாட்களுக்கு பிறகு உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். After the days God desires to exalt you. திரும்ப திரும்ப வேதத்தை நன்றாக வாசியுங்கள். Again and again read the Bible. அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனாக இருக்கிறது. Each and every word has life. அது உனக்குள்ள பிரவேசிக்கும். It shall enter into you. உன்னில் இருக்கிற மரணத்தின் வல்லமையை அழிக்கும். All the power of death shall be destroyed. உன்னை அது பரிசுத்தவானாக உருவாக்கும். It shall make you a holy man. அது உன்னை உயிர்ப்பிக்கும். It shall revive you. இயேசு பக்கமாக உன்னை இழுத்து கொண்டு வரும். God, it shall bring God closer towards you. நீ பரலோகத்துக்கு சமீபமாக நெருங்கிக்கொண்டே இருப்பாய். He shall go through nigh unto heaven. பிசாசை விட்டு பாவத்தை விட்டு தூரமாக போய் கொண்டிருப்பாய். He shall be separating from Satan and sin. இரவும் பகலும் கர்த்தருடைய வசனங்களை தியானிப்போமாக. Let us day and night meditate upon the word of God. நீர்க்காலுகளின் ஓரமாய் நம்முடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுவோம். We should have fellowship among the rivers of water. கர்த்தருடைய ஊழியர்களோடு உள்ள ஐக்கியத்தை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளுங்கள். With great warning we have to keep the fellowship with the servants of God. ஐயோ போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே. Oh, I have not hearkened unto the voice of the teachers. எனக்கு போதித்தவர்களை நான் மதிக்காமல் போய்விட்டேனே. I did not respect the teachers so taught. அவர்கள் ஆலோசனை சொன்னபோதெல்லாம் அசட்டைப்பட்டு விட்டேனே. When they counsel me I despise them. இப்பொழுது என்னுடைய மனதும் ஆவிசமும் உருவழிந்து கொண்டிருக்கிறது. Now my body and my flesh is the decay. இப்படி முறையிடுகிற ஒரு நேரம் வருவதற்கு முன்பாக. Before such an experience or a confession shall come. தேவனோடு தேவ ஊழியர்களோடு ஐக்கியத்தை வைத்துக்கொள். Let us have fellowship with God and the servants of God. நீர்க்காலுகளின் ஓரமாய் நடப்படு. You have to be planted besides the water. தேவனுக்காக தங்களை வேறுபிரித்துக் கொண்டு வந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களோடு ஐக்கியத்தை வைத்துக்கொள். Have fellowship with the servants of God who have consecrated themselves. கிருபையை பற்றிக்கொள்ளுங்கள். You have to hold on the grace. நீ ஒரு கால் வெக்கப்பட்டு போவதில்லை. Thou shall not be confounded. நீ செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். Whatsoever ye do with God shall make you prosper. இந்த பூமியிலே நீ கையிட்டு செய்கிற எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். All the labor of your hands shall prosper. நீ நீதிமானுடைய சபையில நிலைத்திருப்பாய். You shall be abiding or standing in the church righteous people. ஆண்டவர் வரும்போது மத்திய வானத்திலே நீ அவரை சந்திப்பாய். When God shall come he shall meet him in the midst of the air. இந்த வேத வசனங்களுக்கு எல்லாரும் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Jesus.
கேட்ட வசனங்களின்படி தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிற உன்னை கர்த்தர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்குகிறார். அவர் உன்னை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். கேட்ட வசனத்தின்படி நான் அப்படியே நடப்பேன் என்று தீர்மானம் எடுத்து அவர் அண்டையில் நெருங்கி வந்திருக்கிற உன்னை அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடுத்ததான இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காக நான் ஸ்தோத்திரம் உண்டோ. கர்த்தர் நமக்கு தந்த கர்த்தருடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் உண்டோ. நம்மை வேறு பிரித்துக் கொண்டு கத்தரிடத்தில் நெருங்கப்படி இந்த மத்தியான வேளையில் நம்ம இழுத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவும் பகலும் கத்தருடைய வசனங்களை தியானிக்க முடியாத நாம் எடுத்த தீர்மானத்தை கத்தர் அங்கீகரித்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மற்ற எல்லா கதை புஸ்தகங்களையும் நம்மை விட்டு ஒழிக்க கத்தர் உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீர்கால்கள் ஆகிய தேவருடைய ஊழியர்களோடு நம்முடைய ஐக்கியத்தை வைத்துக் கொண்டு நாளுக்கு நாள் மிகுந்த கனிகளை கொடுத்து இதை இலை உதிராதிருக்கிற மரத்தை போல காணப்பட்டு நாம் எப்போதும் நாம் செய்கிற சகல காரியங்களும் நமக்கு வாய்க்கும்படி கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பூமியில சரீரத்தில் இருக்கிற காலமெல்லாம் நீதிமான்களுடைய சபையில நிலைத்திருந்து முடிவிலே ஆண்டவரோடு கூட அவருடைய ராஜ்யத்திலே நாம் காணப்பட போகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு சாயங்காலம் இருக்கிறதான வாலிபர் கூட்டம் தொடர்ந்து இருக்கிறதான சாயங்கால சுவிசேஷ கூட்டங்கள் எல்லாம் மிகவும் ஆசீர்வாதமா இருக்க முடியாத ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கன்வென்ஷனுடைய முடிவு மகிமையா இருக்க முடியாத ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனங்களை கேட்ட நாம் ஒவ்வொருவருடைய முடிவையும் கர்த்தர் மகிமையாக மாற்றி தரப்போகிற அப்படினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் கர்த்தருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடும் துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலும் கத்தாவே, நீர் முடிந்த சமத்துக்கு வந்து மகிமையான தேவனாய் எங்களோடு கூட இருந்து கத்தாவே எங்களுக்குள்ள செய்த எல்லா கிரியைகளுக்காயும் நன்றியோடு துதிக்கிறோம். உமது சமூகத்துக்கு நாங்கள் வந்தது முதல் உண்மை பாடி துதித்து கத்தாவே உடைய மகிமையினால் நிரப்பப்பட நீர் எங்களுக்கு இருவது வந்தபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை அடிமைப்படுத்தி இருந்ததான எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள கத்தர் உதவி செய்தபடினாலும் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ததான எல்லா சத்ருவின் வல்லமைகளையும் கத்தர் நிர்மூலமாக்கி போட்டபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவே ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியில் ஆரம்பத்தை காட்டிலும் மேன்மையான ஒரு முடிவை பெற்றுக்கொள்ளும்படியாகிய விதமாய் நாங்கள் வேறுபாட்டின் ஜீவியத்தை படித்துக் கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு போதித்த வசனங்களுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோங்க. தாவே துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காருகிற இடத்திலே நாங்கள் உட்காராமலும் மாறுபாடான சந்ததியை விட்டு நாங்கள் வேறு பிரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோமே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணினீர். ஆபிரகாமே, நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கதாவே தேசத்தையும் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு வேறு விரித்து நீர் காண்பிக்கிறதான தேசத்துக்கு கொண்டு போனே சுவாமி. ரூத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆய் மோவாப் தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து எருசலேமுக்கு நீர் கொண்டு வந்து ஆசீர்வதித்து நாங்கள் காண்கிறோமே. அதே போல கதாவே, நீர் காண்பிக்கிறதான இந்த சபைக்குள்ளே நீர் எங்களை கொண்டு வந்தபடினாலும் இன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சபையில காணப்பட்டாலும் தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் உண்மை அனுபவிக்க தாவே தனிப்பட்ட விதத்தில் உண்மை பிரியப்படுத்தி ஜீவிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வெளிப்படுத்த
விதத்தில் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை தேவனுக்கு என்று வேறு பிரித்துக் கொண்டு உம்மோடு ஐக்கியமாய் காணப்பட்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வோமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இரவும் பகலும் கர்த்தாவே உம்முடைய வசனத்தில் தியானமாயிருந்து கர்த்தாவே அதன்படியே ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரப்போர் அப்படின்னாலும் வேண்டி ஓடி துதிக்கிறோம் கர்த்தாவே. வசனத்தை தியானித்து அதன்படியே நடக்கும் போது நாங்கள் புத்திமான்களாக காணப்படுவோம் என்று காண்கிறோமே சுவாமி. எங்களுடைய ஜீவியம் மேன்மை உள்ளதாக இருக்கும், எங்களுடைய முடிவும் சமாதானமாயிருக்கும் என்று நாங்கள் காண்கிறபடினால வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கர்த்தாவே இரவும் பகலும் அதன் வழியிலே நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வந்து வழிநடத்தணும் ஆய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர்கால்களை போல காணப்படுகிறதான பரிசுவான்களோடு எங்களுடைய ஐக்கியம் எப்பொழுதும் காணப்படுகிறது உதவி செய்வோம் ஆய் வேண்டிக் கொள்கிறோம். தெய்வீக ஸ்வாபத்தினால நாங்கள் நிறைந்து கிருபையில் இருந்து விழுந்து போகாதபடி கர்த்தாவே நேர்த்தியாய் நீரங்களை ஒவ்வொரு காலத்திலே நடத்துகிற தேவனாயிருக்கிற அப்படின்னால அந்த ஜீவியத்துக்குள்ள நாங்கள் எப்போதும் காணப்படுகிறது எங்களுக்கு உதவி செய்வோம் ஆய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய் வருவி சுவாமி. ஆனபடியினால கர்த்தாவே நீதிமான்கள் இருக்கிற சபையில நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே மணிகளாய் மாற்றப்பட்டு உண்மை சந்திக்க ஆயத்தப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழிநடத்தணுமாய் வேண்டிக் கொள்கிறோம். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் முதுகரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வசனங்கள் ஒருவருக்காவது நியாய தீர்ப்பாகி முடியாதபடிக்கு ஆண்டவரே அந்த வசனத்தின்படியே ஜீவித்து கடந்து போக ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபையை அபிஷேகம் தந்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த இடத்துல நடந்தான எல்லா கூட்டங்களையும் நீர் பொருட்படுத்தி நடத்தினீர் ஆண்டவரே. வசனம் கேட்ட ஆத்மாக்கள் எல்லாம் வசனத்தில் சிறப்பட்டு கத்தடைய நாளுக்கு என்று ஆயத்தப்பட கத்ததாமே உதவி செய்வோமாய் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நடக்க போற கூட்டங்களை எல்லாம் நீரே பொருட்படுத்தி நடத்தி உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். முதல் நாளுக்கு என்று எங்களை எங்களுடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்தும். துதிகன மகிமெல்லாம் மொத்தி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.